உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மொழி கூடுதலா வந்து வந்துட்டாலே என்னுடைய மொழி அழிஞ்சிரும் அப்படினா மொழியை பலவீனமாக பார்க்கக்கூடிய பார்வை மொழி அவளுக்கு வந்து விட்டதா இல்ல தமிழ்நாடு என்ன சத்திரமா எந்த மொழி வருது தமிழ்நாடு சத்திரமா இந்திக்காரங்களுக்கு என்ன தேசியம் நாங்க தமிழருங்கறோம் வங்காளிங்கறோம் குஜராத்திங்கறோம் கன்னடர் மலையாளி தெலுங்குன்னு சொல்றோம் இந்திக்காரர்களுக்கு என்ன தேசியம் நேஷனாலிட்டி என்ன அவங்களுக்கு உலக வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கிறது அதற்கு இணையானதுதான் சமஸ்கிருதம் நம்ம சமஸ்கிருதத்தை வந்து வெறும் வந்து பாப்பா மந்திர மோதிர மொழி அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறுக்கி ஒன்று பார்க்கணும் விருப்பத்துல கொண்டாந்து பட்டியல வைக்கிறீங்களே சான்ஸ்கிரிட்டுக்கு அதுக்கு என்ன தகுதி இருக்கிறது எத்தனை கோடி பேர் பேசுறாங்க 130 கோடில இப்போ நான் வந்து ஒருத்தரோட வந்து ஒரு வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக உறவு மேற்கொள்றேன் அப்படின்னா எனக்கு தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ கரண்ட் ஸ்டேட்டஸ்ல பல பேர் பேசுறாங்க ஆனால் சமஸ்கிருதம் படிப்பதனால யாரோட போய் தொழில் மேற்கொள்ள போற நம்ம கோயில்ல இப்ப தஞ்சாவூர் பெரிய கோயில்ல தேவாரம் பாட முடியலைங்க கருவறையில திருவாசகம் சொல்ல முடியலைங்க திருமந்திரத்தை சொல்ல முடியலைங்க தீட்டுங்கிறாங்க ஒரு வட இந்தியாவில கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவர் தமிழ் படிக்கக்கூடிய வாய்ப்பினையும் நீங்க தட்டி பறிக்கிறீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும் நல்ல கேள்வி நல்ல கேள்வியாருன்னு கேட்டீங்க சமஸ்கிருதம் வந்து எதையும் அழிச்சிடல சமஸ்கிருதம் இருந்தது பலவேறு பிராகிருதங்கள் இருந்தன எந்த மொழியில இலக்கியங்கள் படைக்கப்படவில்லையோ அந்த மொழி தானாகவே மாற்றம் அடையும் சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்கினீங்கல்ல தமிழ் புறக்கணிக்கப்படுது இல்ல என்னைக்காவது தமிழுக்கு இந்த அளவுக்கு நீங்க பேசி தமிழை நின்று ஒரு வளமான மொழி தான் ஐயா இதை படிங்க என்பதற்கு என்னைக்காவது நியாயம் பேசுறீங்களா என்ன வந்து நீங்க தமிழுக்கு வக்காலத்து வாங்கலையேன்னு மட்டும் கேட்டுறாதீங்க தமிழ்ல ஒரு புத்தக பதிப்பு நிறுவனத்தையே வச்சு எக்கச்சக்கமான புத்தகம் போட்டிருக்க ஒரு சமஸ்கிருத புத்தகம் கூட போடலாம் அது கூட வாசகர் வேணும்ல அதே போல தமிழர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பலவேறு மாநிலங்களுக்கும் போய் தமிழை கற்றுக்கொள்ள வைப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கறது நான் நினைக்கிறேன் இன்னைக்கு உள்ள மொழிவழி மாநில அமைப்பையே காலி செய்ய வேண்டும் என்பதுதான் மோடி மோகன் பகவத் அரசுடைய கொள்கை அதை நோக்கி போறாரு அதுக்கு உரிய கல்விக் கொள்கை தான் இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது முற்றிலும் தூக்கி எறிய வேண்டும் இந்த கல்விக் கொள்கையே தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைய நமது ஆதன் தமிழின் மோடி விளையாடு நிகழ்ச்சியில் நாம் என்ன கருத்தினை பற்றி விவாதிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனின் உச்சபட்ச விருப்பமே உயிர் வாழ வேண்டும் என்பதுதான் அப்படி தன் உச்சபட்சத்தையே ஒருவன் துறக்கிறான் என்றால் அது அவனது வாழ்நாளில் ஈடு இணையில்லாத ஒன்றாகவே இருக்கும் நாட்டின் விடுதலைக்காக பாதுகாப்புக்காக உயிர் நீத்தவர்களை வரலாற்றில் நாம் படித்திருப்போம் ஆனால் பேசும் மொழிக்காக உயிர் நீத்தவர்கள் தமிழக வரலாற்றில் மட்டும்தான் உண்டு இனத்தின் அடையாளம்தான் மொழியாக மிஞ்சும் என்று மொழியியல் அறிஞர்கள் கூறுவார்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மொழியின் அடையாளம்தான் இனம் என்றாகி போனது அந்த அளவிற்கு மொழியையும் தங்கள் வாழ்வையும் இரண்டர இணைத்திருப்பவர்கள் தமிழர்கள் கட்சிகளால் தமிழர்கள் பிரிந்திருந்த போதிலும் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் அதை ஒரே குரலில் எதிர்ப்பது தமிழகத்தில் துன்றுதொட்ட மரபு அப்படியான ஒற்றை குரலை சமீபத்தில் எழுப்பியது தமிழ்நாடு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கை என்ற ரீதியில் இந்தி மற்றும் சமஸ்கிருத திணிப்பு உள்ளதாக திமுக தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்த வண்ணம் இருந்தது இவற்றை அவதானித்து வந்த அதிமுக அரசு தமிழகத்தின் கொள்கை இருமொழி கொள்கைதான் என்று தங்களது நிலைப்பாட்டை மத்திய அரசுக்கு அறிவித்தது தங்களது கூட்டணியில் பாஜக இருப்பது அறிந்தும் அதிமுக அரசு இப்படி சொல்லியதை அனைவரும் ஆச்சரியத்தோடு பார்த்தனர் அது மட்டுமின்றி அதே கூட்டணியில் இருக்கும் இன்னொரு கட்சியான பாமகவும் இதனை சமஸ்கிருத திணிப்பு என்றே வர்ணித்தது எதிர்க்கட்சிகளான அதிமுக விசிக கம்யூனிஸ்டுகள் நாம் தமிழர் கட்சி என்று அனைத்து கட்சிகளும் இதனை எதிர்த்தன இது ஒருபுறம் விவாதமாக மாறினாலும் இருமொழி என்பதே ஏமாற்று ஒரு மொழி கொள்கைதான் தமிழகத்திற்கு தேவை என்று ஒரு சாரார் முழங்க துவங்கியுள்ளனர் இப்படியாக தமிழக அரசின் கொள்கையும் மற்ற அரசியல் கட்சிகள் முன்வைக்கும் கொள்கையும் பேசுபொருளாக மாறிவரும் இச்சூழலில் தமிழகத்தின் மொழிக் கொள்கை பற்றிய ஒரு விவாதத்தை அமைக்க விரும்புகிறது
இன்றைய மோடி விளையாடு. அதற்கான சில முக்கிய வினாக்களை முன்வைக்க விரும்புகிறோம். மும்மொழி கொள்கையை எதிர்ப்பவர்கள் வட இந்தியர்கள் தமிழ் படிக்கும் வாய்ப்பையும் தட்டி பறிக்கிறார்களா? மூன்றாவது மொழியால் தமிழ் மொழி பலமிழக்கும் என்றால் தமிழ் மொழியை பலவீனமாக எண்ணுகிறார்களா மொழி ஆர்வலர்கள்? மொழி கொள்கையில் தமிழகத்தின் முக்கிய கட்சிகளின் ஒற்றுமை எதனை விளக்குகிறது? இருமொழி கொள்கையில் வலிமையாக இருக்கும் தமிழகத்தின் அரசு பள்ளிகளில் தமிழ் வழி மாணவர்களின் எண்ணிக்கை குறைவது ஏன்? தமிழகத்திற்கு தேவையானது ஒருமொழி கொள்கையா, இருமொழி கொள்கையா, மும்மொழி கொள்கையா என்று இன்னும் எழும் பல கேள்விகளுக்கு விடை தேடி தீர்வை நோக்கி பயணிக்கிறது இன்றைய மோடி விளையாடு. கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு பரபரப்பாக ஒரு பேசுபொருளாக மாறிக்கூடிய விஷயம்தான் தமிழகத்தின் மொழிக் கொள்கை அப்படிங்கிறது. சமீபத்தில் மத்திய அரசு வெளியிடப்பட்ட புதிய தேசிய கல்விக் கொள்கையில மூன்றாவது மொழியான ஒரு விருப்பப்படத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்னு அறிவிப்பு ஒன்று வெளிவந்துச்சு. அதை தமிழகத்தினுடைய எதிர்கட்சிகள் எதிர்த்தாங்க அப்படிங்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா தமிழகத்தினுடைய ஆளுநரான அதிமுக அரசே வந்து தமிழ்நாட்டினுடைய கொள்கை அப்படிங்கிறது இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறத வெளிப்படையாக மத்திய அரசு அறிவித்தாங்க. இத்தனைக்கும் பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் இது ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்பட்டுச்சு. இருந்தாலும் கூட மொழிக்கை அப்படிங்கிற விஷயத்துல திராவிட கட்சிகளுடைய ஒற்றுமை அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இல்ல, இரண்டு மொழி அப்படிங்கிறது தேவை கிடையாது, மூன்றாவது மொழி கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வாதமும், மூன்று மொழி இருமொழிங்கிறதே ஏமாற்று வேலை, ஒரு மொழி கொள்கை தான் இந்த சமூகத்துக்கு தேவையானது நல்ல விஷயம் அப்படின்னு ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழகத்தினுடைய மொழிக் கொள்கை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள விவாதத்தை முன்வைக்கணும் அப்படின்னு தான் மோதி விளையாட விரும்புகிறது. அந்த அடிப்படையில இன்றைய மோதி விளையாட நிகழ்ச்சியுடைய சிறப்பு விஷயங்களை முதல் அறிமுகம் செய்திருக்கிறேன். கிழக்கு பதிப்பகம் எழுத்தாளர் மறைவு திரு பத்ரி சகத் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் திரு பத்ரி சார். வணக்கம். அதே போல தமிழ் தேசிய பேரியக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் மறைக்குரிய ஐயா திரு பே மணியரசன் நடந்திருக்கிறார். ஐயா வணக்கம். மணியரசன் ஐயா, என்னுடைய முதற்கட்ட கேள்வினை வந்து நான் திரு பத்ரி அவர்களிடமே முன்வச்சு துவங்கலாம் நினைக்கிற நிகழ்ச்சி. தேசிய அளவிலான ஒரு கல்விக் கொள்கையை வெளியிடப்படுகிறது, அதுல மூன்றாவது மொழிக்கான ஒரு வாய்ப்பை மத்திய அரசு வழங்குகிறது. அதை தமிழ்நாட்டில் உள்ள பிரதான கட்சிகள் எதிர்த்தா ஒன்றும் சிக்கல் இல்லை. ஓகே, அவங்க எப்பயுமே எதிர்ப்பாங்க, அரசியல் பேசுறாங்க அப்படின்னு விலகிட்டு போயிடலாம். ஆனா தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி தமிழ்நாட்டினுடைய அரசின் கொள்கை இருமொழி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எழுத்தாளராக அவங்களுடைய பார்வை என்ன, மூன்றாவது மொழியை கற்பிக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்டிங் எப்படி பாக்குறீங்க? இது வந்து திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டுமே இந்த கொள்கையில தான் ரொம்ப காலமாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. தமிழகத்துக்கு என்று மொழி சார்ந்த ஒரு பெரிய சிக்கலான வரலாறு இருக்கு. இதை நம்ம வந்து பல்வேறு காலகட்டங்களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம். அதனால இங்க வந்து தமிழ் சமூகத்துல இது ஒரு அரசியல் தளத்துல இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம். இப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது புதிய கல்விக் கொள்கை. அதுல எப்பவும் சொல்றது மாதிரி அவர்கள் வந்து மொழியை பற்றி பேசி ஆகணும். அதனால அவர்கள் வந்து மொழியை பற்றி பேசுறாங்க. தமிழகத்துக்கு வெளியில மும்மொழி கொள்கை அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை எதுவும் இருக்கிறதாகவே தெரியல. இந்த பிரச்சனை இருக்கிறது வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான். மத்திய அரசும் வந்து இதை ஒரு ஒரு என்போர்ஸ்டு பாலிசியா அனைவருக்கும் இது வந்து பொருந்தும், எல்லாரும் இதை பின்பற்றியே ஆகணும், மூன்றாவது மொழி, நான்காவது மொழி, ஐந்தாவது மொழி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லல. ஆப்ஷனல் தான் இது. இது நீங்க வந்து கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒன்றை வந்து மத்திய அரசு திணிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து ஒரு அரசு அல்லது கட்சிகள் தரப்புல வந்து இது ஒரு பெரிய சிக்கலுக்குரிய விஷயமே கிடையாது. ஆனால் நீங்க மக்கள் தரப்புல இருந்து பார்க்கணும், மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு வந்து மக்கள் மூன்று மொழி வேணும் அப்படின்னு ஒரு பெரும்பான்மையான மக்கள் யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தளத்துல பல பேர் வந்து மூன்றாவது மொழி அது ஹிந்தி தான் அப்படிங்கறத பிரச்சனையாங்கிறது தனியா பார்ப்போம், பல மொழிகள் தெரிந்திருப்பது நல்லது அப்படின்னு நிறைய பேர் கருதுறாங்க. அதுல நிறைய கல்வியாளர்களும் உண்டு. நீங்க அரசியல் தவிர்த்துட்டு பார்த்தா ஒருவர் ஒரு குழந்தை எத்தனை மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும், அதனால ஏதாவது பலன் இருக்கா? அது வந்து மொழி கற்றுக்கொள்வது மொழி சார்ந்தே ஒரு பலன் இருக்கிறதா? பின்னாடி வேலை வாய்ப்பு போன்ற பலவற்றில் ஏதாவது பலன் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம விவாதிக்கலாம்.
அரசியல் தளத்துல இதுல என்ன பொறுத்த வரைக்கும் விவாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதாவை தவிர அனைவருமே வந்து 2 மொழிக்கு மேல இருக்கக்கூடாது, முக்கியமாக ஹிந்தி கூடவே கூடாது. தமிழ், ஐயோ தமிழ் தான் நம்மளுடைய தாய்மொழி, ரொம்ப முக்கியமானது. ஆங்கிலம் ரொம்ப ரொம்ப அவசியம், ஏன்னா அது இணைப்பு மொழி. இதுல வந்து யாருக்குமே அரசியல் சமூக தளத்துல அறிவுஜீவிகள் தளத்துல ஒரு பெரிய மாற்றம் கிடையாது. எல்லா யாரை கேட்டாலும் இதுதான் சொல்ல போறாங்க. அவங்களுக்கு அத்தனை பேரும் தமிழ்தான் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும், குறைந்தபட்சம் 5வது வரை அப்படின்னு சொல்லுவாங்க. அவரவர்கள் வீட்டு குழந்தைகளை எங்க படிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆனா போஸ்டரிங், வெளியில வந்து பேசுவது அப்படிங்கும் பொழுது தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை தான், அனைவரும் ஒட்டுமொத்தமாக பேசுவது. இதனால வந்து அரசியல் சமூக தளத்துல இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனால் கல்வி பார்வையிலிருந்து சிலவற்றை சொல்ல முடியும், அதை நான் நிச்சயமாக பின்னாடி சொல்றேன். முதற்கட்ட பார்வையா முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு மணியரசன் ஐயா அவர் வந்து அதனுடைய முதற்கட்ட பார்வையை சொல்லிட்டாரு. என்னுடைய மிக முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது, தமிழ்நாட்டுல ஏற்கனவே இருமொழி கொள்கை அப்படிங்கிறது அமல்ல இருந்துகிட்டு இருக்கு. மற்ற மாநிலங்களை விட தமிழகம் வந்து கல்வியில பொருளாதாரத்துல கொஞ்சம் முன்னணியில இருக்கிறோம். அதற்கு காரணமே இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் திராவிட கட்சிகளா இருக்கிறாங்க. தமிழக அரசுடைய இந்த நிலைப்பாட்டை உங்களுடைய நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? என்னுடைய முதற்கட்ட கருத்து என்பது, மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை என்று பேசுவதே இந்தியாவில் மட்டும்தான். மற்ற நாடுகளில் பல மொழிகள் இருந்தாலும் அந்தந்த நாட்டுக்கென்று ஒரு மொழி ஆட்சி மொழியாக, கல்வி மொழியாக இருக்கு. இதை 3 மொழி கற்றுக்கணும் கட்டாயமா, 2 மொழி கற்றுக்கணும் கட்டாயமா, அதுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது என்பதெல்லாம் இங்கே தான். எடுத்துக்காட்டாக சுவிட்சர்லாந்தில் 4 மொழி பேசுகிற மக்கள், 4 மொழி அலுவல் மொழி தான், கல்வி மொழி தான். கனடாவில் 2 மொழி இருக்குது, ஃப்ரெஞ்சு இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும், 2 மொழியும் அவங்களுக்கு அலுவல் மொழி, பொதுவாகவே அலுவல் மொழி தான். எனவே இந்த 3 மொழி 4 மொழிங்கிற சிக்கல் எல்லாம் இந்தியாவில் மட்டும்தான். ஏன் இந்த சிக்கல் என்றால், இந்தியா சஞ்சீவ ரெட்டி சொன்னது போல, முன்னாள் குடியரசுத் தலைவர், பிரித்தானிய பீரங்கிகளால் உருவாக்கப்பட்டது இந்திய நிர்வாக கட்டமைப்பு. பல தேசங்களாக இருக்கக்கூடியவையெல்லாம் ஒன்றாக அவன் வலுவாக சேர்த்து அவன் வசதிக்கு, வியாபாரத்துக்கு, தொழிலுக்கு வச்சுட்டு போயிட்டான். பல தேசங்களாக பல நாடுகளாக இருந்தவையெல்லாம் ஒன்றாக இருக்குது. இதில் வந்து பல தேசிய இனங்கள் இருக்குது, அந்த அடிப்படையில் தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. தமிழ் தேசிய இனத்துக்கு தமிழ் இருக்குது, மராட்டியர்களுக்கு மராத்தி இருக்குது, வங்காளிக்கு வங்காளி தேசிய இனத்துக்கு இருக்குது, குஜராத்திக்கு அப்படி இருக்குது தாய்மொழி இருக்குது. இதில் சொந்த இப்போ இந்திக்காரங்களுக்கு என்ன தேசிய இனம், நாங்கள் தமிழருங்கிறோம், வங்காளிங்கிறோம், குஜராத்திங்கிறோம், கன்னடர், மலையாளி, தெலுங்குன்னு சொல்கிறோம். இந்திக்காரர்களுக்கு என்ன தேசிய இனம், நேஷனாலிட்டி என்ன அவங்களுக்கு? உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம்னு, அந்த வடக்கு தெற்குன்னு மத்தியன்னு பிரித்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இன வழிபட்ட தாயகமே அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு என்ன தேசிய இனம் தான் கோளாறு. சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டிருக்கிறோம்னு சொல்லி 24,000 பேர் சொல்லியிருக்காங்க 2011 மக்கள் தொகை கணக்கில். 24,000 பேர் எங்களுக்கு தாய்மொழி. சமஸ்கிருதத்துக்கு எது தாயகம்? சமஸ்கிருதத்துக்கு உரிய தேசிய இனம் எது? இந்திக்கு உரிய தேசிய இனம் எது? தேசிய இனமே ஒரு நேஷனாலிட்டி, வரலாற்று அடிப்படையில் ஒரு நேஷனாலிட்டி இல்லாத ஒரு மொழிகள் இந்தியும் சமஸ்கிருதமும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற நேஷனாலிட்டிஸையெல்லாம் அழிச்சேன்னு நினைக்கிறாங்க. இயற்கையாக வளர்ந்து வந்திருக்கிறது. அதாவது நீங்கள் முதல் அடிப்படை மொழி, இனம், தாயகம், 3 இயற்கையின் படைப்பு. இயற்கையின் படைப்பு, இடையில பல கலப்புகளால் உருவான மொழிகளுக்கு அந்த தாயகம் இருக்காது. மொழி, இனம், தாயகம் முழுக்க இயற்கையின் படைப்பு. இந்த இயற்கை படைப்புல நமக்கு தேசிய இனங்கள் இருக்கு. இந்திக்காரங்களுக்கும் அந்த சமஸ்கிருதக்காரங்களுக்கும் தேசிய இன தாயகமும் இல்லை, தேசிய இனமும் இல்லை. ஆனா அவங்க ஆளுகிறார்கள், அவர்கள் தான் ஆளுகிறார்கள் இந்தியாவை. அவர்கள் ஆளுவதற்காக வசதியாக அவர்கள் வந்து இந்த மும்மொழி கொள்கை என்கிறார்கள் கொண்டாந்து. இப்போ அதுக்கு தற்காப்புக்காக தமிழ்நாட்டில் என்ன செய்ய வேண்டியிருக்கு? நீங்கள் வந்து ஹிந்தியை திணிக்காதீர்கள், தொடர்புக்கு தான் ஒரு மொழி வேண்டும் என்றால், வெள்ளக்காரன் வச்சுட்டு போனால், வெள்ளக்காரன் உண்டாக்குன இந்தியா இருக்குது, வெள்ளக்காரன் கொண்டு வந்த பொதுமொழியான இங்கிலீஷ் இருக்குது, ஆங்கிலத்தையே வைத்துக்கொள்வோம். இந்தியாவிலும் அது பொதுமொழியாக, இணைப்பு மொழியாக பயன்படட்டும், வெளிநாடுகளுக்கும் பயன்படட்டும். நம்ம பிள்ளைகள் எக்கச்சக்கமாக பிள்ளைகள் வெளிநாட்டில் போய் வேலை செய்யறதெல்லாம் இங்கிலீஷும் ஒரு லாங்குவேஜாக படித்ததுனால இப்போ பேசுகிறாங்க. ஹிந்திக்காரங்க தான் தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறாங்க, நம்ம வேலையை படிக்கிறாங்க. ஹிந்தி மாநிலங்கள் நம்ம வேலையை கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை. எனவே இது அவங்களுடைய ஆதிக்கம், அவங்களுடைய ஆதிக்கத்துக்காக அவங்க வந்து ஹிந்தி மொழியை திணிக்கிறார்கள்.
இல்ல இங்கதான் ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கு மணிரசனையா. உதாரணத்திற்கு ஆங்கிலம் இப்ப வந்து ஒரு மொழியாக இணைப்பு மொழியாக இந்தியாவிற்கு இருக்கலாம் அப்படின்னு அறிவிச்சதற்கான காரணம் வந்து ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் சொல்லிட முடியுமா? இன்னைக்கு உலக அளவுல ஆங்கிலம் அப்படிங்கறது ஒரு தொடர்பு மொழியா மாறிடுச்சு இல்லையா? இன்னைக்கு கொண்டு வந்து வச்சது அடிமைப்படுத்தியதுதான் கொண்டு வச்சான். கிழக்கிந்திய 200 ஆண்டுக்கு முன்னாடி நம்மளை அடிமைப்படுத்தி அவன் மொழியை கொண்டு வந்து வச்சான். அது வந்து ஒரு பல நாடுகளுக்கு பயன்படுது. இப்ப அதை நம்ம நீக்கணும்னு சொல்லல. அது ஒரு லாங்குவேஜா படிக்கலாம், மீடியமா இருக்கக்கூடாது, பயிற்று மொழியா ஆங்கிலம் இருக்கக்கூடாது, ஒரு லாங்குவேஜ் ஒரு மொழி பாடமா அது இருக்கலாங்கிறோம். அந்த ஆங்கிலத்தை நீக்கிட்டு எனக்கு அடிமையாயிருன்னு சொல்றாங்க வடநாட்டுக்காரங்க. அதுக்குதான் இந்தியா நினைக்கிறாங்க. நீங்க இந்த புதிய கல்விக் கொள்கை அது என்ன சொல்றாங்க, 3வது வகுப்பிலிருந்து 3 மொழியை கத்துக்கணுங்கிறான். கட்டாயங்க 6வதுலேருந்து கட்டாயம் 3 மொழியை கத்துக்கணும். 3 மொழி வந்து எது இந்திக்கு எதிர்ப்பு வந்தோடனே தந்திரமா 3 மொழி கத்துக்க எதை வேணாலும் கத்துக்க எதை கத்துக்குவாங்கிறேன். எல்லா இடத்துல இந்தியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்திய தான் அலுவல் மொழிங்கிறீங்க, இந்தியா ப்ரொமோட் பண்றீங்க, அதுக்கு செலவு பண்றீங்க, இந்தி தான் இந்தியாவுடைய ஒரே தேசிய மொழிங்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. தேசிய மொழி என்ற சொல் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது, அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் தான். தேசிய மொழி, தேசிய மொழின்னா அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பா பேசி நிலைநாட்டிட்டீங்க. எனவே வந்து அந்த அதை இந்திய தான் நினைக்கிறாங்க. 3 மொழி கட்டாயம். நம்ம நண்பர் பத்ரி சொன்னது போல ஆப்ஷன்லாம் கிடையாது, 3 மொழி கட்டாயம். அதை வந்து 4வது மொழியாக ஆப்ஷன் வச்சிருக்காங்க, 8வது வகுப்புல ஆப்ஷன் விருப்பம். அது சமஸ்கிருதம், அவங்க மொழி எல்லாமே அவங்க மொழி. இது என்னத்துக்கு தேவை கூட இல்லைங்க. நான் சொல்றேன் ஒண்ணே ஒண்ணு, 8 மொழி கத்துக்கூடிய ஆற்றல் இருக்கு 5 வயசுல 6 வயசுலன்னு சொல்றான். அந்த நம்ம கஸ்தூரங்கம் கூட சொல்றாங்க 8 மொழி கத்துக்கலாம், 5 மொழி. அவன் கத்துக்கிற ஆற்றல் இருக்கு, எதுக்கு தேவை? பொதி சுமக்கணுமா? பொதி சுமக்கணுமா என்ன? எங்களுடைய அறிவாற்றலை என்ன இந்தி வளர்க்க போகிறது? எதுக்காக இந்திய கத்துக்கணும்? நாங்க இந்தியாவில் இருக்கணுங்கிறது கத்துக்கணும்னாக்க அப்ப உனக்கு அடிமையா இருக்கு. வெள்ளக்காரனுக்கு அடிமையா இருந்தா இங்கிலீஷை கத்துக்கணும், இந்திக்காரனுக்கு அடிமையா இருந்தா இந்திய கத்துக்கணும். அதுதானுங்க அந்த அதாவது நாம எல்லாம் ஒன்னா இருக்கிறது, சமமா ஒன்றா இருக்கிறது வேற, ஒன்றின் கீழ் ஒன்றாக இருப்பது வேறு. ஒன்றின் கீழ் ஒன்றா இருக்கணும், ஏன்னா வர்ணாசிரம தர்மம் அப்படித்தானே சொல்லுது. இந்திக்கு கீழே சமஸ்கிருதத்து கீழே தமிழ் இருக்கலாம், இல்லாமல் போலாம். இன்னும் சொல்றேன், இந்த புதிய கல்விக் கொள்கையில தமிழுங்கிற உச்சரிப்பு இருக்கா? ஒரு நேஷனல் லாங்குவேஜ் பங்காளி மராத்தி தமிழ் இதெல்லாம் பேரே கிடையாதுங்க. ஹிந்தி பேர் இருக்கு, சான்ஸ்கிரிட் பேர் இருக்கு. இது என்ன சொல்றான்? ஹோம் லாங்குவேஜ், மதர் டங், லோக்கல் லாங்குவேஜ். எத்தனை வர்ணனை தமிழுக்கு, எத்தனை வர்ணனை? ஏன் நேஷனல் லாங்குவேஜ் சொல்ல வேண்டியதான்? இனி பங்காளி ஒரு நேஷனல் லாங்குவேஜ், தமிழ் ஒரு நேஷனல் லாங்குவேஜ், தெலுங்கு நேஷனல் சொல்லு, அல்லது அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட்னு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட். அதை கூட உச்சரிக்காம மதர் டங், ஹோம் லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ், எதையாவது ஆப்ஷன் எடுத்துக்கலாம் என்று அதுல சொல்றீங்க. ஹிந்திய சான்ஸ்கிரிட் மட்டும் பேர் சொல்லி வலியுறுத்துகிறீர்கள். இதெல்லாம் அடிமைப்படுத்துவது, ஆதிக்கம் செலுத்துவது, வெள்ளைக்காரன் செலுத்துவதை டில்லிக்காரன் செலுத்துகிறான் இப்பொழுது. உதாரணத்திற்கு இப்போ அவங்க சான்ஸ்கிரிட்ட முதன்மை படுத்துறாங்க அப்படிங்கறது உங்களுடைய முதன்மையான குற்றச்சாட்டா இருக்கு. நான் கேக்குறேன்னா, அந்த இடத்துல தமிழை போல மற்ற செம்மொழிகளை வளர்க்கலாம் சொல்லி இருந்தா இதே அளவிற்கு மற்ற மாநிலங்களை கொதிச்சு எழுந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தமிழை அப்படி வைக்க வேண்டாம், நாங்கள் அப்படி சொல்லவில்லை. அவன் ஆப்ஷனுக்கு விருப்பத்து கொடுங்க. எவனுக்கு 3 மொழி, 4 மொழி இப்பயுமே கூட 3வது மொழி விருப்பம் இருந்தா படிக்கலாம். சான்ஸ்கிரிட் விருப்பம், விருப்பத்துல கொண்டாந்து பட்டியல்ல வைக்கிறீங்களே சான்ஸ்கிரிட்டுக்கு, அதுக்கு என்ன தகுதி இருக்கிறது? எத்தனை கோடி பேர் பேசுறான்? 130 கோடியில எத்தனை பேர் பேசுறான்? 2011 மக்கள் தொகையில 24,000 பேர் கணக்கு கொடுத்துருக்கான். அதுவும் போலி கணக்கா இருக்கும். 130 கோடி மக்கள் தொகையில 24,000 பேசுற மொழி தேவையா நமக்கு? அதை எப்படி கொண்டு வர்றீங்க? எந்த மொழியும் நீங்க 4வது மொழி 3வது மொழி தமிழையும் கட்டாயப்படுத்தாதீங்க. அவன் தாய்மொழி, அவன் தேசிய மொழி கட்டாயம் படிக்கட்டும். விருப்பம் அப்படினா இன்னொரு மொழி கத்துக்கலாம். இப்ப பிரான்ஸ்ல இருக்கு பிரெஞ்சு கட்டாயம், இங்கிலீஷும் கத்துக்கிறாங்க, விருப்பம். அங்க 2மொழி கொள்கை 3மொழி கொள்கை எல்லாம் கிடையாது. ஜெர்மன் அப்படித்தான், அவன் விருப்பம் கத்துக்கிறான், யார் வேணாம்னு சொல்லலையே. நீங்க சட்டம் போட்டு, நீங்க சட்டம் போட்டு 3வதுலேருந்து இதைப்படி 4வதுலேருந்து இதைப்படி நீங்க சொல்றது யாரு சார்? இது வந்து கிழக்கிந்திய கம்பெனி செய்த அதே ஆதிக்கத்தை டில்லி கம்பெனி செய்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். உங்க புதகட்டத்தை அதை எடுத்துக்கிறேன். திரு பத்ரி சார், அவர் என்ன சொல்றாருன்னா, சமஸ்கிருதம் அப்படிங்கறத எத்தனை பேர் பேசுறாங்க, அது இதற்காக நீங்க ஒரு வாய்ப்பாவே வழங்குறீங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புறாரு. இதற்கு உங்களுடைய பதில் என்ன சார்? சமஸ்கிருதம் வந்து ஒருவருமே பேசவில்லைன்னே வச்சுக்கோ. ஐரோப்பாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர்கள் கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று அவர்கள் தொடர்ந்து படிப்பது கிரேக்கம், பழைய கிரேக்கம், இன்றைக்கு பேசக்கூடிய கிரேக்கம் இல்ல, லத்தீன். இன்னைக்கு லத்தீனை யாருமே பேசுறது கிடையாது. ஆனால் கிரேக்கத்திலும் லத்தீனிலும் எக்கச்சக்கமான
அந்த கிளாசிக்கல் காப்பியங்கள், அறிவியல் சார்ந்த நூல்கள், கிரேக்கத்தை எடுத்துட்டீங்கன்னா இன்றைக்கு வந்து இந்தியர்களுமே அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழம் கிரேக்க இலக்கியங்களையும் கிரேக்க நூல், இது வந்து இன்றைக்கும் அங்க ஒரு ஒரு பெரிய அளவுல வந்து எல்லா பல்கலைக்கழகத்திலையும் அதை படிக்கிறாங்க. முக்கியமான ஒரு இரண்டு மொழிகள்ல அது ரெண்டுமே இருக்கு. ஓகே, அதே போல தரம் வாய்ந்த மொழிகள்னு உலகத்துல எடுத்துட்டீங்கன்னா பெர்ஷியன், பாரசீக மொழி, பழைய பெர்ஷியன், ஈரானியன், ஓகே, இவையெல்லாம் வந்து வரலாற்றுல ரொம்ப 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 முக்கியமான மொழிகள் உலக வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதற்கு இணையானதுதான் சமஸ்கிருதமும். நம்ம சமஸ்கிருதத்தை வந்து வெறும வந்து பாப்பா மந்திர மோதிர மொழி அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறுக்கி ஒன்று பார்க்கணும், அது கிடையாது. அதுதான் வந்து இந்தியாவின் அறிவு மொழியாக இருந்திருக்கிறது. பிடிக்கிறது பிடிக்கலங்கிறதெல்லாம் அடுத்தபட்சம். சமஸ்கிருதத்துல வேதத்திலிருந்து தொடங்கி பாணினியோடைய அஷ்டாத்தியாயி எனக்கூடிய அந்த இலக்கண நூல் இருந்து வந்து ஏகப்பட்ட காப்பியங்கள், கணிதத்துல எக்கச்சக்கமான ஒர்க். இதுக்கு இணையாக இந்தியால தமிழையும் சேர்த்து எந்த மொழியிலையும் ஒண்ணும் கிடையாது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஆனா அந்த மொழி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது தவறானது. கிரேக்கம், லத்தீன், பழைய சீனம், பழைய பார்சி, பழைய சமஸ்கிருதம், இந்த அஞ்சு மொழிகள் தான் இன்றைக்கு உலகத்துல மிக பெருமளவான இலக்கியங்களையும் அறிவுகளையும் கொண்டு சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு மொழி. பத்ரி சார், நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப உதாரணத்திற்கு நான் இந்த கேள்வி கேட்கிறேன், ஒரு குழந்தை தன்னுடைய இளமை காலகட்டத்துலதான் தன்னுடைய உழைப்பினை எல்லாம் செலுத்தி ஒரு மொழியை கற்றுக்கொள்கிறது. அந்த மொழியின் மூலமாக நிச்சயமா ஒரு பலனை ஒரு குழந்தை அடையணும்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா? ஒரு ஆசிரியராக, ஒரு சமூக ஆர்வலராக கண்டிப்பா நீங்க நினைப்பீங்க. அப்படி என்றால் சமஸ்கிருதத்தை படித்து விட்டு அந்த குழந்தைக்கு என்ன விதமான தொழில் ரீதியான பலன்கள், பொருளாதார ரீதியான பலன்கள் எப்படி எப்படி கிடைக்கும்? நான் வந்து எந்த குழந்தையும் சமஸ்கிருதம் படின்னு சொல்லவே மாட்டேன். இப்ப நான் சொல்லக்கூடிய அனைத்து மொழிகளுமே பல்கலைக்கழக அளவுல படிக்க வேண்டிய மொழி. ஓகே, மூணாவது வகுப்புல வந்து கிரேக்கம், லத்தீன், சீனம், பார்சி, சமஸ்கிருதம் படி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது தேவையும் அல்ல என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, இது வந்து யாரும் இந்த மொழிகளில் பேச போவதில்லை. இந்த மொழியில் இருக்கக்கூடிய அறிவு சுரங்கங்களையும் இலக்கியங்களையும் படித்து அதை இன்டர்பிரேட் பண்ணி அதை வேறு மொழிகளுக்கு எடுத்துட்டு போறதுதான் இன்றைக்கு பெருமளவு நடந்துச்சு. அதுக்கு அந்த மொழியுடைய ஒர்க்கிங் நாலெட்ஜ்னு வேணும், அது பேச வேண்டாம். ஓகே, அண்டர் கிராஜுவேட் லெவல்ல ஆரம்பித்து கூட நீங்க அதை படித்துக் கொள்ளலாம். அதுவும் விரும்புறவங்க தேவை இல்லைங்கிறீங்க நீங்க. எது அது பள்ளிக்கூடத்துக்கு அது தேவையில்லை, தேவையில்லை. பள்ளிக்கூடத்துல எந்த மொழி தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா பேச்சு மொழியாக ஒன்றை கற்றுக்கொள்வது. அப்ப நிச்சயமாக எனக்கு வந்து இந்த தேசிய இனம் அப்படிங்கறதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. நம்முடைய குழந்தைகள் எல்லாம் பல்வேறு நாடுகள்ல வசித்துக்கிட்டு இருக்காங்க, அங்க பல ஜெனரேஷன் அவர்கள் அங்க போய் தங்கிடுறாங்க. இன்றைக்கு வந்து உலகம் முழுக்க நிறைய கலப்பு இருக்கு. அப்ப அந்த உள்ளூர் மொழி ரொம்ப முக்கியம் எப்பவுமே. அடுத்தது அண்டை மொழி. ஏன்னா நம்ம வந்து பிசினஸ் நீங்க வந்து சாதாரண ரொம்ப பெரிய அளவுக்கு எல்லாம் படிக்க வேண்டாம். நீங்க அது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரை தமிழர்கள் எல்லாம் மலையாளிகளோடு தொடர்ந்து வர்த்தகத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவர்களுக்கு வந்து அந்த மொழி தெரிந்திருப்பது நல்லது. அதே மாதிரி சென்னையிலிருந்து தொடங்கி ஓசூர் வரை உங்களுக்கு வந்து தெலுங்கர்களோடையும் கன்னடர்களோடையும் நம்முடைய வர்த்தக உறவு இருந்துட்டு தான் இருக்கு. இந்தியா வந்து ஒரு திறந்த நாடு, ஒரு கூட்டிய நாடு கிடையாது. அங்க ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப மொழி என்பது இன்னொருவருடன் ஊடாடுவதற்கு தேவையான ஒரு சாதனமாக நாம் கருவியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்தெந்த மொழியினால் பலன் கிடைக்குமோ அனைத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கறதுதான் நம்முடைய கருத்து. அத நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு இப்போ நான் வந்து ஒருத்தரோட வந்து ஒரு வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக உறவு மேற்கொள்றேன் அப்படின்னா எனக்கு தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ கரெக்ட் ஸ்டேட்டஸ்ல பல பேர் பேசுறாங்க. ஆனால் சமஸ்கிருதம் படிப்பதனால யாரோட போய் தொழில் மேற்கொள்ள போறேன்? யாரோட கட்டாயமா கிடையாது. அதான் சொல்லிட்டேன், இட்ஸ் அன் அகாடமிக் லாங்குவேஜ். அது யாரோடையும் நீங்க போய் தொழில் எல்லாம் எதுவுமே பண்ண போறது இல்லை. இதுல வந்து
கோவில் பூசாரிகளாக இருப்பவர்கள் அவர்கள் கத்துக்கிறதுக்கு கல்வி நிறுவனத்துக்கு வரவே வேண்டாம். அவர்கள் வந்து குடும்பத்திலேயே அதை கத்துப்பாங்க அல்லது குருட்டேந்து கத்துப்பாங்க. அதனால நீங்க யாரும் அவங்களுக்கு சமஸ்கிருதம் சொல்லித்தர வேண்டாம். பள்ளிக்கூடங்கள்ல சமஸ்கிருதம் சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்கு எந்த தேவையும் இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. ஓகே, ஆனால் அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. அதுல நிறைய இருக்கு, இருக்குன்று விரும்புபவர்கள் படிக்கட்டும், இல்லை அதுல ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறவங்க படிக்க வேண்டாம். எதையும் வற்புறுத்துவது தவறானது. அரசுடைய கல்விக் கொள்கை அப்படிங்கறதுல நிறைய, அரசுடைய மொழிக் கொள்கையில நிறைய குறைபாடுகள் இருக்கு. நீங்கள் அதோடைய சுதந்திரத்தை மக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வெளியிலே ஏகப்பட்டதை கத்துக்க முடியும். அதே பெற்றோர்கள்லாம் சேர்ந்து வந்து அந்த பள்ளிக்கூடத்திலேயே இங்கவே நீங்க இதை வச்சு சொல்லித்தாங்க எங்களுக்கு உபயோகமாக இருக்கு அப்படின்னா அவர்கள் அது வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கும் அந்த குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலான ஒன்று, அதை நீங்க விட்டுட்டு போயிடலாம். இது வந்து ஒரு பெரிய டிபேட்டிங் பாயிண்ட் கிடையாது. ஆனால் எது டிபேட்டிங் பாயிண்ட் நான் சொல்றேன், பல மொழி கற்றுக்கொள்வதால் என்ன பலன் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய சயின்டிபிக் எவிடன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா அதுல இருந்து என்னென்ன வருமானம் சேர்க்கும் பலன்கள் என்னென்ன இருக்குங்கிறதுக்கு நிறைய இருக்கு, பலவேறு வாய்ப்புகள் இருக்கு, அதை பற்றிலாம் வேணா நம்ம பேசணும். சரி, ஓகே, நான் இந்த இரண்டாம் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். ஐயா, ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல ஒரு பெற்றோர் இருக்காங்க, ஒரு குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகுது அப்படின்னா அது தமிழையும் படிக்குது, இணைப்பு மொழியான ஆங்கிலத்தையும் படிக்குது. இப்போ வெளி மாநிலங்களுக்கோ அல்லது வேற்று இடங்களுக்கோ சொல்லணும், அந்த குழந்தை விரும்பும் போது கண்டிப்பா இன்னொரு மொழி தெரிஞ்சிருந்தா என் குழந்தைக்கு நல்லது தானே அப்படின்னு ஒரு பெற்றோர் நினைச்சாங்கன்னா அந்த வாய்ப்பினை நீங்கள் தட்டி பறிப்பதாக மாறாதா? அதெல்லாம் அந்த வாய்ப்பை தட்டி பறிக்கல. பெற்றோர் விரும்புகிற கல்வியை படிக்கட்டும், அந்த சாய்ஸில் விடுங்கிறேன். அது அவங்க படிக்கிறாங்களா படிக்கலையாங்கிறது வாய்ப்பு கொடுங்க. அதுக்கு எல்லா கல்வி நிலையத்தையும் வைக்க முடியாது. சில கல்வி நிலையங்கள்ல பல மொழி கற்றுத்தரலாம். அந்த வாய்ப்பை பெற்றோர்கிட்ட விடுங்க, மத்திய அரசுகிட்டையும் மோடிக்கிட்டையும் விடாதீங்கன்னு சொல்றேன் நான். இந்த பெற்றோர் விரும்புகிற மொழி இருக்குல்ல, அவங்க எந்த மொழியை கற்றுக்கிறதுனால அந்த வாய்ப்பு அங்கே கொடுங்க. நண்பர் பத்ரி சொன்னதுக்கு நான் சிலதை சொல்லிடுறேன். சமஸ்கிருதம் ஒன்றும் இல்லாத மொழி என்று பெரும்பாலும் யாரும் சொல்றதே இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் நான் அப்படி நினைக்கல. அது ஒரு செம்மொழி, மாற்றுக்கிறதே கிடையாது. சமஸ்கிருதத்தை நீங்க கொண்டாந்து இன்னொரு இனத்தின் மீது திணிக்கும் பொழுதுதான் அந்த எதிர்ப்பு வருது. அந்த செம்மொழி அவர் திணிப்பையுமே எதிர்க்கிறாரு, அவர் திணிக்கவும் கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. பாராட்டுறேன், நான் பாராட்டுறேன். உண்மையிலேயே அவர் கட்டாயப்படுத்தாதீங்கன்னு சொல்றாரு, நல்ல கருத்து. அது ஒன்றும் மாற்று கருத்து இல்ல, நல்ல கருத்து தான். அவர் சொன்ன உதாரணங்கள் இருக்குல்ல, லட்டின் படிக்கிறாங்க, கிரீக் படிக்கிறாங்க, பழைய கிரேக்கம் படிக்கிறாங்க, எல்லாம் சொல்றாங்க. மூன்றாவது மொழி கொள்கை, நாலாம் மொழி கொள்கை, மூன்றாம் மொழி கொள்கையில அதெல்லாம் கிடையாது. விரும்பி படிக்கிறாங்க. அது மாதிரி சான்ஸ்கிரிட்டை படிக்கட்டும். நம்ம தமிழர்கள் நிறைய படிச்சிருக்காங்க. என்ன நம்ம பெரிய இப்ப சமஸ்கிருதம் கலக்காம எழுத வேண்டும் என்று சொன்ன எங்கள் நம்முடைய மறைமலை அடிகளார் சமஸ்கிருத பண்டிதர். அவரு சாகுந்தலத்தை தமிழ்ல மொழியாக்கம் பண்ணுவரு. அதனால நிறைய இப்ப எங்க பாவாணர் இருக்காரு, சான்ஸ்கிரிட் தமிழ் தான் மூல மொழி முதல் மொழி. அவர் பெரிய சமஸ்கிருத படிச்சவரு, ஆய்வாளர். நிறைய பேர் இருக்காங்க. சூரியநாராயண சாஸ்திரி இருந்தாரு, அவங்க எல்லாம் சான்ஸ்கிரிட்டும் படிச்சுட்டு தமிழும் படிச்சவங்க. அது வேண்டாம் சொல்லல, அது விருப்பமா இருக்கு. நீங்க கொண்டு வந்து அதை திணிக்கிறீங்களே. இப்ப நமக்கு என்ன, நாங்க படுற பாடு, நம்ம கோயில்ல இப்ப தஞ்சாவூர் பெரிய கோயில்ல தேவாரம் பாட முடியலைங்க, கருவறையில திருவாசகம் சொல்ல முடியலைங்க, திருமந்திரத்தை சொல்ல முடியலைங்க, தீட்டுங்கிறாங்க. என்ன பாடு படுறோம், சான்ஸ்கிரிட்டா சொல்லணுங்கிறீங்க. அப்பத்தானுங்க அந்த மொழி மேல எதிர்ப்பு வருது. அது இல்லாம இப்ப லத்தீன், நம்ம லத்தீன் சொன்னாரு, அதை கொஞ்சம் சொல்லிடணும். லத்தீன் பண்ணாத ஆதிக்கமா, சர்வாதிகாரமா? இங்கிலாந்துல இல்ல, கோர்ட்ல லத்தீன்ல பேசணும். இங்கிலீஷ்ல பேசிட்டா அவனுக்கு தண்டனை போட்ட காலம் உண்டுங்க இங்கிலாந்துல. அதை நீக்கினாங்க கடுமையா. இப்ப சுதந்திரமா கத்துக்கங்க. ரஷ்யாவில் இங்கிலாந்துல எல்லாம் லத்தீன் செய்யாத ஆதிக்கமா, ரோமாபுரியின் கோப்பரசர்கள் செய்யாத ஆதிக்கமா? அதுலேருந்து விடுபட்டுந்தான் அவங்க தேசிய மொழிகளை வந்து உரிமையை பாதுகாத்தார்கள். அதுபோல அந்த மாதிரி லத்தீன் இல்லை. இப்போ அது ஒடுங்கி ஒரு பக்கம் போயிடுச்சு. படிக்கிறாங்க, நல்லா படிக்கட்டும், விரும்புறவங்க சான்ஸ்கிரிட் படிக்கட்டும். நீங்க எட்டாவதுல இருந்து ஆப்ஷன் சொல்றீங்களே, ஏன் தமிழ் ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் தானே, இங்கே நீங்க வந்து ஆப்ஷன்ல சான்ஸ்கிரிட் தமிழ் போன்ற செம்மொழிகளை படிக்கலாம்னு சொல்லல, ஏன் சொல்லல, ஏன் சொல்லல? அப்ப அது நோக்கம் இருக்கு உங்களுக்கு. இல்ல, இப்ப உதாரணத்துக்கு கோயில்ல தமிழ் கூடாது தடுத்தீங்கல்ல, கோயில்ல தமிழ் கூடாது, குடும்ப சடங்குகள்ல தமிழ் கூடாதுன்னு தடுத்தீங்கல்ல, அந்த நோக்கம், அந்த தீய நோக்கம் இந்த கல்விக் கொள்கையில் இருக்கிறது என்பதற்காக சமஸ்கிருதத்தை எடுக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. ஐயா, ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, வட இந்தியாவில பாத்தீங்கன்னா இதே போல வாய்ப்பு மொழிகள்ல தமிழே ஒரு வாய்ப்பாக வைக்கலாம். உங்களை போன்றோர் வந்து பாடுபடுறீங்க, இந்தியாவுடைய மூத்த மொழியாகவே தமிழ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா ஒரு வட இந்தியாவில கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவர்
தமிழ் படிக்கக்கூடிய வாய்ப்பினையும் நீங்க தட்டி பறிக்கிறீங்க தானே? அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. யாருன்னு கேட்டீங்க? வட இந்தியா கும்பொழி திட்டம் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? ஹிந்தி இங்கிலீஷ் மூணாவது சமஸ்கிருதம். வட இந்தியாவுக்கு ஏற்கனவே காங்கிரஸ்காரன் சொல்லிட்டே இருந்த மும்மொழி கொள்கை என்ன சொன்னாங்கன்னாக்க, எனி அதர் சதர்ன்ல சவுத் இந்தியன் லாங்குவேஜ் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்ப இல்ல. மூன்று மொழி கொள்கை எல்லாருக்கும் கட்டாயம். ஓகே, முழுக்க அவங்களுக்கு உத்தரப்பிரதேசில உள்ளவங்களுக்கு இந்தி ஆங்கிலம் சமஸ்கிருதம் இதுதான் மூணு மொழி. தமிழ் கற்க முடியாதுங்க, தமிழ் சொல்லல நீங்க இந்த புதிய கல்விக் கொள்கைகளை சொல்லவில்லை. அப்ப இது சூழ்ச்சியா புரியலையா உங்களுக்கு? அடுத்தது நான் ஒண்ணு சொல்றேன், நண்பர் பத்திரி சொன்னதுக்காக, ரஷ்ய மொழியைத்தான் புரட்சி நடந்த பிறகு 1917 பிறகு ரஷ்ய மொழியைத்தான் ஒரே ஆட்சி மொழியா வைக்கணும்னு சொல்லி ரஷ்யாவில கம்யூனிஸ்டுகளே போராடினாங்க, கருத்து சொன்னாங்க. லெனின் அதை எதிர்த்தார். லெனினுடைய தாய்மொழி வந்து ரஷ்யன் தான். சொன்னாங்க அவங்க, பத்ரி சொல்றது போல சொன்னாங்க, ரஷ்யன்ல இவ்வளவு லிட்ரேச்சர் இருக்கு, இவ்வளவு அறிவு இருக்கு, மற்ற மொழிகளை விட இது மற்ற மொழிக்காரங்க இதை படிச்சாங்கன்னா அவங்க மொழியை வளப்படுத்துறதுக்கு இது வந்து உதவியா இருக்கும் ரஷ்யன் படிக்கிறதுன்னு சொன்னாங்க. கம்யூனிஸ்ட்ல சொன்னாங்க லெனின் கிட்ட. லெனின் சொன்னாரு, ரஷ்ய மொழியில ஒரு பழமொழி இருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். என்ன தோழர்னு கேட்டாங்க. சொர்க்கத்திற்கு யாரையும் தடியால் அடித்து விரட்டாதீர்கள், சொர்க்கத்துக்கு பாதையை சொல்லுங்க, தடியால் அடித்து விரட்டாதீர்கள். ரஷ்ய பழமொழி இருக்கு, சொர்க்கத்துக்கு தடியால் அடிச்சு விரட்டினா அதுவே நரகமாயிடும். ரஷ்ய மொழியில வளம் இருக்குன்னு சொல்லுங்க, படிச்சா படிக்கட்டும். அவனை நீ கட்டாயப்படுத்தி இதுதான் நீ படிக்க வேண்டும் என்று சொல்லாதே என்று லெனின் சொன்னாரு. அதைத்தான் நான் சான்ஸ்கிரிட்னு சொல்றேன். நீங்க நல்ல இலக்கிய இருக்கு, எல்லாம் இருக்கு, நல்லா படிக்கட்டும், யாரும் வேண்டாம்னு சொல்லல. இங்க திணிக்கிறீங்களே, குடும்ப சடங்குல இருந்து கோயில் சடங்குல இருந்து எங்க கல்வி வரையில எங்களை திணிச்சு அடிமையாக்கிறீங்களே. சமஸ்கிருதம் எங்க மொழியை சீரச்ச, தண்ணீரை தண்ணீர் என்று சொல்லக்கூடாது, ஜலம் தீர்த்தம் என்று சொல்லணும். எனக்கு தெரியும், நான் படிக்கும் போது தினமணியில மேட்டூரில் ஜலமட்டம் என்று தான் போடுவார்கள், நீர்மட்டம் போட மாட்டாங்க. காமராஜர் காங்கிரஸ் அக்ராசனர் என்று போடுவார்கள், தலைவர் போட மாட்டார்கள். என்னென்ன சாதனை இதுல இருந்து எவ்வளவு விடுபட்டு இருக்கோம். சமஸ்கிருத மொழிகளை அழிப்பது சேர்ந்தாரை கொல்லி. நான் சொல்லுகிறேன், வரலாற்று அடிப்படையில் சொல்கிறேன், சமஸ்கிருத மொழிகளை அழிக்கும். அதனாலதான் போஜ்புரி அழிச்சது, மைத்திலி அழிச்சது. 5 கோடி பேர் பேசுறான் போஜ்புரி, கிட்டத்தட்ட 5 கோடி பேர், 3.5 கோடி பேர் மைத்திலி. அதெல்லாம் ஒரு லாங்குவேஜா வளரல. ஹிந்தி யாருக்கும் தாய்மொழி கிடையாது, ஹிந்தி காமன் லாங்குவேஜ், மதர் டங்கே கிடையாது. இப்ப சில பேருக்கு இருக்கலாம், ஏன் அந்த அந்த தேசிய மொழிகள் அவதி இந்த மாதிரி கல்யாணி எத்தனை போஜ்புரி இதெல்லாம் அழிச்சு ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜா வளராம செஞ்சது சான்ஸ்கிரிட். பிறகு வந்த சமஸ்கிருத அரபி கலப்புல வந்த ஹிந்தி, இந்த இது அழிச்சு அவங்க. அதனால அவங்க உத்தரப்பிரதேசம் வச்சிருக்கான், அவன் மொழி பேர்ல தாயகம் வைக்கலையே. வடக்கு பிரதேசம், மத்திய பிரதேசம் இதுதான் அவங்களுக்கு. இது மாதிரி பண்ணது ஒரு சேர்ந்தாரை கொல்லி. சமஸ்கிருதம் பலமான மொழி, சேர்ந்தாரை கொல்லி. நம்ம தமிழை அழித்தது, தமிழை அழித்தது. இங்க வந்து பேசுறாங்க மரம் மணிப்பிரவாளம், 50% தமிழ், 50% விழுக்காடு சான்ஸ்கிரிட் கலந்துதான் பேசணும் எல்லாம் கலந்த காலத்துல வந்தது. ஒரு மொழியை அழித்து விடுமது. சமஸ்கிருதம் கலந்ததுனால தமிழ்ல இருந்து மலையாளம் உருவாச்சு ஐயா, சமஸ்கிருதம் கலந்ததுனாலதான் தமிழ்ல இருந்து மலையாளம் உருவாச்சு. தமிழை அழித்து விடும் சான்ஸ்கிரிட், அதுதான் அதனுடைய வரலாறு. அதனாலதான் எதுக்குறோம். ஆனா எனக்கு இதுல ஒரு துணை கேள்வி இருக்கு. உதாரணத்துக்கு தமிழை வந்து ரொம்ப பலமான மொழி, தமிழை வந்து யாராலும் அழிக்க முடியாது அப்படிங்கறதா அவங்களுடைய பல பேருடைய வாதம் இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு மொழி கூடுதலா வந்து வந்துட்டாலே என்னுடைய மொழி அழிஞ்சிடும் அப்படின்னா மொழியை பலவீனமாக பார்க்கக்கூடிய பார்வை மொழி அவர்களுக்கு வந்து விட்டதா? இல்ல தமிழ்நாடு என்ன சத்திரமா? எந்த மொழியும் வர்றது தமிழ்நாடு சத்திரமா? எதுக்கு வரணும்? நாங்க விரும்பினா ஏத்துக்கிறோம். எங்களை கேளுங்க ஐயா, எங்கிட்ட கருத்து வாழ்ப்பு தமிழர்கிட்ட கருத்து எடுத்துங்க. நீங்க யாரும் டெல்லியில இருந்து முடிவு பண்றது யாருங்கிற, நீங்க யாரும் முடிவு பண்றதுக்கு சத்திரமா? இந்த மொழி ஏத்துக்க, அந்த மொழி ஏத்துக்க, எங்களுக்கு தாய்மொழி இருக்கு, கிளாசிக்கல் லாங்குவேஜ் இருக்கு, நாங்க எல்லா மொழியும் படிக்க தயாரு. நான் தான் சொன்னேன், எங்க அறிஞர்கள் சமஸ்கிருதம் நிறைய படிச்சிருக்காங்க, இப்பவும் படிக்கலாம், தப்பு இல்ல. ஹிந்தியை கூட பிள்ளைகள் படிக்கலாம் விரும்பினால். நீங்க என்னங்க இங்க திணிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு உங்களுக்கு எனக்கு வேறுபாடு இருக்கு. நீங்க ஆளுகிறீர்கள், நாங்க அடிமைப்பட்டிருக்கிறோம். உடனே ஒன்னு சொல்லிடுறேன், நம்ம பத்திரி எனக்கு அவர் சொல்ல அவர் பதில் சொல்லும் போது சொல்லட்டும், எனக்கு தேசிய இனத்தின் மீது நம்பிக்கை இல்லைங்கிறாரு. நேஷனாலிட்டி பேர்ல இந்தியாவே நேஷன் என்கிறார் மோடி. இந்தியன் என்று ஒரு நேஷனாலிட்டி இருப்பதாக சொல்லுகிறார்கள். இதை பற்றி நம்ம நண்பர் பத்திரி சொல்லணும். மொழி அப்படிங்கறதே வந்து அரசியல் பயன்படுத்திட்டாங்க, தமிழக மாநில அரசுடைய கொள்கையோட சரியா இல்ல அப்படிங்கிற கருத்து சொன்னீங்க. இப்போ இந்திய அரசுடைய இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில மொழியை வந்து யார் வேண்டுமானும் கற்கலாம், எந்த மொழி வேண்டுமானாலும் கற்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா அதிக மக்களால் பேசப்படக்கூடிய மொழியாக மாண்டரின் மொழி இருக்கு. அந்த மாண்டரின் மொழியவே விருப்ப பார்த்து எடுத்துட்டாங்க.
மொழியில் அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னா எதற்காக மேண்டன் எடுக்கணும்? ஏன் மேண்டன் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மாட்டு படிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? சமஸ்கிருதம் படிக்காம அதையும் படிக்கட்டுமே. அதான் இது இது வந்து பாரதிய ஜனதாவுடைய அபத்த அரசியல் இந்த எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஏன்னா அவங்க வந்து சீனாவோடு சிக்கல் இல்லாத சமயத்துல மாண்டரின் மிகப்பெரிய ஒன்றாக இங்க பேசப்பட்டது. பல இடங்கள்ல சீன மொழியை கற்பிக்கக்கூடிய நிறுவனங்கள் வர ஆரம்பிச்சது. இந்தியா இன்றைக்கும் பெருமளவு இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகும் நம்முடைய ட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வர்த்தகம் சீனாவோடு தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியர்கள் இந்திய வணிகர்கள் பலர் சீனாவுக்கு போய் பொருட்களை வாங்கி இந்தியாவில் வித்துக்கிட்டு இருக்காங்க. சீன மொழி கற்கிறது அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது விருப்பி கற்பது எதுவுமே திணிப்பு அப்படின்னு பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு வந்து நம்முடைய குழந்தைகள் அவர்கள் வளர்ந்து நல்ல வயது வரும்பொழுது இன்னொரு மொழி கற்றுக்கொள்ளும் ஆர்வம் வரும்பொழுது கட்டாயமாக சீன மொழியை கற்க வேண்டும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஓகே, இந்த அரசியல் கலப்பு இல்லாம இந்த ஆவணங்கள் எல்லாம் வந்து எழுதப்படுவதே இல்லை. அது ரொம்ப ஒரு அன்பார்ச்சுனேட் விஷயம். கொஞ்சம் வரலாறுல ஒரே ஒரு ரெண்டு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிருந்தேன். சொல்லிருக்கேன். இன்றைக்கு பெரும்பாலான மொழிகள் இந்தியாவில் புழங்கக்கூடிய பெரும்பாலான மொழிகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததே கிடையாது. தமிழ் இருந்தது. அப்பொழுதும் சமஸ்கிருதம் ஒரு பேசு மொழியாக இருந்திருக்கவில்லை அப்பொழுதும். ஆனால் சமஸ்கிருதம் இருந்தது. அதில்தான் முக்கியமான காப்பியங்கள்ல இருந்து ஆரம்பித்து அரசு ஆவணங்கள்ல இருந்து கல்வெட்டுகள்லாம் நிறைய எழுதப்பட்டது. அப்பொழுது பெருமளவு புழங்கு மொழி வட இந்தியால பல்வேறு விதமான பிராகிருதங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இன்றைக்கு பேசக்கூடிய நம்ம வந்து டயலக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய மொழிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்பொழுது வேறு வடிவத்துல இருந்தவை. அந்த மொழிகள்லாம் நிறைய மாற்றம் அடைந்தது. இப்ப உதாரணத்துக்கு வந்து வங்க மொழியாக இருக்கட்டும், குஜராத்தியாக இருக்கட்டும், இவையெல்லாம் அப்ப கிடையவே கிடையாது. 2000 ஆண்டுக்கு முன்னாடி இந்த மொழியே கிடையாது. என்ன நடக்குதுன்னா பல்வேறு மொழிகள் இப்ப வந்து சமஸ்கிருதம் வந்து எதையும் அழிச்சிடல, சமஸ்கிருதம் இருந்தது, பல்வேறு பிராகிருதங்கள் இருந்தன. எந்த மொழியில இலக்கியங்கள் படைக்கப்படவில்லையோ அந்த மொழி தானாகவே மாற்றம் அடையும். அது அழிவுன்னு நீங்க பார்க்கலாம், மாற்றம்னு பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்த்துங்க. நீங்க ஏன் தமிழ் வந்து தாங்கி நிக்குது அப்படின்னா அதுல அற்புதமான இலக்கியங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நீங்க பேசக்கூடிய அந்த ஹிந்தி ஹார்ட்லண்ட் எடுத்துக்கங்க, அங்க இருக்கக்கூடிய பலவேறு டயலக்ட் மொழிகளை பேசுபவர்கள்லாம் அந்தந்த மொழிகள்ல அவர்கள் வந்து மிகப்பெரிய இலக்கியங்கள் படைக்கல. ஒரு அந்த பிரஜ் பாஷாங்கிற மொழி வந்து கொஞ்சம் முன்னுக்கு வருது. அது அதுக்கப்புறமா அது ஸ்டாண்டர்டைஸ் ஆகுது. நம்ம மொழிகள்லாம் வந்து தொடர்ந்து உங்களுக்கு இந்த தரப்படுத்துதல்ங்கிறது தானாகவே மக்களுக்கு இடையில நடந்துகிட்டு இருக்கும். அதுல அரசும் கையை வச்சிருக்கும், அந்தந்த கால மன்னர்கள் அதுல கையை வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க வந்து நீங்க இப்ப சொல்லக்கூடிய தெலுங்கோ அல்லது கன்னடமோ அல்லது மலையாளம் ரொம்ப பின்னாடி வந்ததோ, இப்ப ஆரம்ப காலத்துல வந்து இந்த பகுதியில இருந்த அரசர்கள் எல்லாம் அந்த தெலுங்கு கன்னட பகுதிகளில் இருந்த அரசர்கள் எல்லாம் அவர்கள் வெவ்வேறு வகையான பிராகிருதங்களை பேசிட்டு இருந்தாங்க. அவர்களுடைய ஆரம்ப கால கல்வெட்டு அசோகருடைய கல்வெட்டு கன்னடம் இது கர்நாடகம் வரைக்கும் இருக்கு. அது இருக்கிறது பிராகிருத மொழி, கன்னட மொழியில இல்ல அந்த கல்வெட்டு. கன்னட மொழி கல்வெட்டு நீங்க பார்க்கும்பொழுது அது கிட்டத்தட்ட 6-7 நூற்றாண்டுக்கு பிறகுதான் வருது. அது சாளுக்கியர்கள் காலத்துல வருது, வடகன்னடத்துல இருந்து ஆரம்பிச்சு. தெலுங்கு மொழி கல்வெட்டு தான் இன்னும் பின்னாடி வருது. வாய்மொழியாகத்தான் அது பெரும்பாலும் இருந்திருக்கு, எழுத்து மொழியாக இல்ல. அப்ப அதுக்கு பிறகுதான் பெரும் இலக்கிய ஆக்கங்கள் உருவாக்கப்படுது. நீங்க அது மாதிரி வட இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும் இலக்கிய ஆக்கங்கள் எல்லாம் சமஸ்கிருதத்துல தான் இருந்தது, பிராகிருதத்துல தான் இருந்தது, பல்வேறு பிராகிருதங்கள்ல. இன்றைக்கு அந்த பிராகிருத மொழிகள் யாரும் பேசுறது இல்ல. வெறும் சமஸ்கிருதத்தை மட்டும் இல்ல, பல்வேறு பிராகிருத மொழிகளுமே வந்து இன்றைக்கு யாரும் அவற்றை எல்லாம் பேசுவது கிடையாது. பாலி மொழி மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவில வளர்ந்திருந்தது, அதை யாரும் இன்றைக்கு பேசுவது கிடையாது. அதுக்கப்புறமா புது மொழி உருவாகுது அங்க. அப்ப தேசிய இனம் ஒரு மொழி அப்படிங்கறதெல்லாம் வந்து எங்க அது ஒர்க் ஆகுதோ அங்கதான். இப்ப என்ன இங்கிலாந்துல வந்து ஆங்கிலம் தான் அவர்களுடைய அவர்கள் பிறந்த காலத்திலிருந்தே 2000 வருடத்துக்கு முன்னாடி இருந்தே இருந்தா அங்க என்ன மொழி இருந்ததுன்னு கூட நமக்கு தெரியாது. இன்றைக்கு நம்ம அது வந்து என்ன சாக்சன் நார்மன் என்னென்னவோ மொழிகளுக்கெல்லாம் பிறகு இன்றைக்கு நீங்க பார்க்கக்கூடிய அந்த ஆங்கிலம் அப்படிங்கிறது கடந்த 600 ஆண்டுகளுக்கு முன்னால உருவாகி அதுக்கு பிறகு தரப்படுத்தப்பட்டு இன்றைக்கு வந்த மொழிதான். 1000 ஆண்டுகள் கழித்து இந்திய பெரு இந்திய நிலப்பரப்புல என்ன மொழி இருக்கும் என்ன மொழி இருக்காதுன்னே சொல்ல முடியாது. அது எவ்வளவு மாற்றம் அடைந்திருக்கும் இதெல்லாம் சொல்லவே முடியாது. நம்ம வந்து இதெல்லாம் வந்து சாஸ்வதமாகவும் அப்படியே வந்து கல்லுல பதிக்கப்பட்டதாகவும் பார்க்கிறோம். உலகம் முழுக்க மொழிகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே வருகின்றன.
அது அதனால அழிஞ்சு போயிருச்சுன்னு நம்ம அதுக்காக பெரிய வருத்தமும் பட வேண்டியது இல்லை. இது வந்து எவல்யூஷன், எப்படி வந்து பயாலஜிக்கல் எவல்யூஷன், உயிரினங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வருதோ அதே மாதிரி மொழியிலும் மாற்றம் வரும். நீங்க நீங்க சொல்ற அதே மக்கள் தான் அந்த மாதிரி. அப்ப நீங்க வந்து இதை இதை இன்னும் கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையோட மொழிகளை அணுகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தமிழ்நாடு அரசினுடைய மொழிக் கொள்கையிலேயே வந்து எனக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. அது என்ன பகுதின்றத நீங்க குறிப்பிட்டு சொன்ன நல்லா இருக்கும். என்னோட கேள்வி என்னன்னா, தமிழ்நாடு அரசினுடைய இந்த இருமொழிக் கொள்கையின் மூலமா தானே இன்னைக்கு தமிழ்நாடு இந்திய அளவுல ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலமா இருக்கு? பல மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் கூட முன்னேறி இல்லையா நம்ம? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. மொழி இந்த இந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய இது இது வந்து காரணம் காரியம்ங்கிறதுல வந்து நம்ம குழப்பத்தை ஏற்படுத்திக்க கூடாது. இன்றைக்கு வந்து நீங்க பல பேர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இங்க வந்து ஆங்கிலம் பெருமளவு வளர்ந்ததுனாலதான் எங்களுடைய அடிப்படை பொருளாதாரம் பயங்கரமா வளர்ந்துருக்கு, இங்க வந்து படிப்புங்கிறது வந்து பெரிய அளவுக்கு அதிகரித்திருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அது பெரும்பங்கு அது வந்து ஆங்கில மீடியத்துல படிக்கிறது. 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ்ல படித்தாலும் கல்லூரிக்கு போகும்பொழுது பெருமளவு ஆங்கிலத்துலதான் படிக்க வேண்டிய படிக்கிறாங்க. என்ன அப்ப நீங்க வந்து வெறும் மொழிக் கொள்கை அப்படிங்கறத இங்க பல பேர் இன்னும் கூட சொல்லலாம், ஆங்கிலத்தை மையப்படுத்தியதுனால்தான் தமிழகம் படிப்பில் வளர்ந்திருக்கிறது, அதனாலதான் இங்க வந்து உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. மிக முக்கியமாக நிறைய பேர் வந்து பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்காங்க, அங்கிருந்து அவர்கள் பணத்தை அனுப்பியிருக்கிறார்கள். இங்க வந்து பெரும் பெரும் தொழிற்சாலைகள் எல்லாம் வர்றதுக்கு காரணமே வந்து இங்க ஆங்கிலம் பேசுறவங்க வேலைக்கு கிடைப்பாங்க அப்படிங்கறதுனாலதான் ஐடி நிறுவனங்கள் எல்லாம் முதல்ல இங்க ஆரம்பிடா நிறுவனத்தை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க நீங்க இந்த தொழில்துறை ஐடி தொழில்துறையில கேட்டீங்கன்னா அவங்க வந்து நாங்க அதிகமாக விரும்புவது தமிழகத்தை தான், ஏன்னா எங்களுக்கு தேவையான டேலண்ட் இன்க்ளூடிங் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆங்கிலத்தை முதன்மைப்படுத்துவதனால்தான் தமிழகம் வளர்வுகிறது அப்படின்னு யாராவது அரசியல் பேசுறவங்க பேசிட முடியுமா? அதை பேசிட முடியாது. இல்ல மணிகரசன் ஐயா பாயிண்ட் வந்து நீங்க வேறு படுறீங்க, ஏன்னா அவரு ஒரு மொழிதான் இருக்கணுமே இருக்கணுங்க, அது வந்து ஆங்கிலத்தை முதல்ல படுத்த வேணாங்கிறாரு. இல்ல அது அது அவர் அவர் அது அவருடைய அந்த கொள்கை எனக்கு தெரியும், ஆனால் அது வந்து இன்றைக்கு அது அது பலனளிக்காது. அது நீங்க நீங்க ஒண்ணு வேண்டாம், அது அதை ஏத்துக்க நானே ஏத்துக்கிறேன்னு வச்சுப்போம். நீங்க வந்து தெருவில் போய் யாருக்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, எந்த சிறு கிராமத்துக்கு வேணாலும் போய் நீங்க கேட்டு பாருங்க, பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தை எதை படிக்கணும்னு விரும்புவாங்க. நான் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அட எங்க வீட்டுல தாங்க நாங்க தமிழ் பேசிட்டு தானங்க இருக்கோம், இதுல என்ன படிக்கிறதுக்கு பெருசா தேவை, ஆங்கிலம் கட்டாயமா படிக்கணுங்க அப்படின்னு அவர்களுடைய வற்புறுத்தலும் வேண்டுதல் காரணத்தினாலதான் இன்றைக்கு வந்து மாநில அரசு அரசு பள்ளிகள் அத்தனையிலையும் ஆங்கில மீடியத்தை கொண்டு வந்துட்டாங்க. நீங்க ஒரு அரசு பள்ளியில போய் இன்றைக்கு சென்னையில போய் ஒவ்வொரு அரசு பள்ளி கார்பரேஷன் பள்ளிக்குள்ளயும் உள்ள போய் பாருங்க, தமிழ் மீடியத்துல கீழ் வகுப்புல, ஏன்னா இப்பதான் அங்க ஆரம்பிச்சிருக்காங்க, மேல் வகுப்பு வரும்போது அது வேற மாறும், பட் கீழ் வகுப்புல 1வது 2வது 3வது பாருங்க, ஒருத்தர் வந்து ஆங்கில மீடியம் வேணும்னு அடிச்சு பொருள வேண்டிய கட்டாயமாக இருக்குங்க. 80% 80% பேர் இன்றைக்கு ஆங்கில மீடியத்துலதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் சென்னையின் அரசு பள்ளியில படிக்கிறாங்க. இதுக்கு வந்து நான் போய் படின்னு சொல்லல, அவரவருடைய பெற்றோர்கள் அதை பண்றாங்க. இவர்கள் எல்லாம் படித்தவர்கள் இல்ல, இவர்கள் எல்லாம் அவங்க வந்து மிக சாதாரணமான வர்க்கத்தில இருந்து வர்றவங்க, அவர்கள் ஏன் அதை பண்றாங்க? அப்ப நம்ம வந்து கொள்கைன்னு என்ன வேணாலும் பேசலாம், மக்களுடைய விருப்பம் என்ன? ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு விவாதத்தை மையப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார் திரு பத்ரி. மணிரசன் ஐயா, மக்களினுடைய சாதாரண எளிய மக்களுடைய விருப்பம், நீங்களே கூட ஒரு இறங்கி ஒரு சாதாரணமான ஒரு தெருல ஒரு குட்டி ஒரு சின்ன பொருளாதாரத்தை இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர்கிட்ட கேட்டா கூட, என் பையன் வீட்டுல தமிழ்லதான் பேசுறான், ஆனா அவன் ஆங்கிலத்துல பேசுறான் நல்லா இருக்கும், ஆங்கிலம் கத்துக்கிட்டா நாலு பெண்ணு ஐடில போய் வேலை செய்வான், குடும்ப பொருளாதாரம் உயரும், இதன் மூலமாக எப்படி வந்து மொழிக்கு அழிவு ஏற்படும் நீங்க சொல்ல முடியும்? ஒரு கூடுதல் மொழி, அதுவும் உலகத்துல பல பேரால பேசப்படக்கூடிய மொழி தானே ஆங்கிலம். ஆங்கில மொழியை விருப்ப பாடமாக படிக்கிறது இல்லை, எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை. யாரு தமிழ் மட்டுமே படிங்கன்னு நான் சொல்லவே இல்லை, தமிழ் கட்டாயம். இந்த நாட்டினுடைய தமிழ் தேசத்தினுடைய அஃபீஷியல் லாங்குவேஜ் தேசிய மொழி வந்து தமிழ். அது தமிழ் வந்து அலுவல் மொழியாகவும் இருக்கணும், கல்வி மொழியாகவும் இருக்கணும். இன்னொரு லாங்குவேஜை ஆங்கிலம் ஆப்ஷன் போது முதல் ஆப்ஷன் முதல் விருப்பம் வந்து ஆங்கிலத்துக்கு தான். அது மாற்றுக்கிறது கிடையாது, படிக்க வேணாம்னு யாரும் சொல்லவே இல்லையே. பயிற்று மொழியா வேணாங்கிறீங்க? பயிற்று மொழியா ஏன் விரும்புறாங்கன்னா, அடிமைப்பட்ட நிலையில மனநிலையில வெள்ளக்காரனே போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல காங்கிரஸ் சுதந்திரத்துக்கு போராடும் பொழுது, ஏன் வெள்ளக்காரனை போடுறீங்க, அவன் தான் ரயில கொண்டாந்தான், அதை கொண்டாந்தான், இதை கொண்டாந்து தொழிற்சாலையை கொண்டு வந்தான், அவனே போய் சொல்றீங்கன்னு கேட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அதுக்கு சுதந்திர போராட்டம் தப்பாயிடுமா? அடிமை மனப்பான்மை சார்ந்து நிக்கிறது ஒரு உளவியல் இருக்காங்க. ஆங்கிலமே படிக்காத சீனாக்காரன் முன்னேறலையா?
ஆங்கிலத்தை கட்டாயமாக்காத ஜப்பான்காரன் முன்னேறலையா? ஆங்கிலத்தை கட்டாயமா வைக்காத பிரெஞ்சுக்காரன் ஜெர்மன்காரன்லாம் தொழில முன்னேறலையா வாழலையா? சரி, அப்ப எந்த அளவுல தமிழகம் வந்து பின்னோக்கி போயிடுச்சுன்னு சொல்றீங்க? இந்த இருமொழியை பின்பற்றி இப்ப நான் சொல்றேன், இங்கிலீஷ் படிச்சதுனால முன்னேறினதுன்னு சொல்றது, அவர் வந்த இந்த ஆட்சினால முன்னேறினதுங்கிறதா இருக்கு. பாருங்க, நான் கேட்கிறேன், வரலாற்றுல எந்த காலத்துல 2000-3000 ஆண்டு வரலாற்றுல எந்த காலத்தில் உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு பின்தங்கி இருந்தது? தொழிலில், வணிகத்தில், கல்வியில், இலக்கியத்தில். உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தை விட 2000-3000 ஆண்டு வரலாற்றுல எந்த காலத்துல தமிழ்நாடு பின்தங்கி இருந்தது? எங்களுடைய ஜீன்ஸ், தமிழருடைய மரபணு அது அந்த காலத்துல வளர்ச்சி அடைஞ்சது, அது வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அது இன்னும் நம்ம இறையாண்மை உள்ள அரசு பெற்று இருந்தா நல்லா வளர்ந்துருக்கணும், கூடுதலாக வளர்ந்துருக்கும். உலகத்துல பல முன்னேறிய இனங்களை போல முன்னேறி இருக்கும், அது தடுக்கப்பட்டிருக்கு. எனவே எவ்வளவு ஒரு உரிமை பறிக்கப்பட்ட நிலையிலும் தன்னை வளர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த தமிழர் என்ற மரபு அணுவுக்குன்னா அது வழி வழியா வந்தது. நான் ஜோசியம் சொல்லல, வழி வழியா வந்த ஆற்றல் இது, தமிழர்களுக்குள்ள ஆற்றல். 3000 ஆண்டுக்கு முன்னாடி கப்பல் விட்டு உலகத்துக்கு வியாபாரம் பண்ண வந்தானே தமிழன், காண்டுகள் இருக்குல்ல, மோஜதர ஹரப்பா நாகரிகம் தமிழர் நாகரிகம் தானே, கழிவறை கட்டியிருக்கானே, மாடி வீடு கட்டியிருக்கானே, இன்னும் கீழடியில கிடைக்குது இல்ல, எல்லாரும் கிடைக்குதாது. எனவே எந்த காலத்து இங்க சொல்லுவாங்க திமுக ஆட்சியில முன்னெடுச்சா, எந்த காலத்திலயா உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு பின்தங்கி இருந்தது? வெள்ளக்கார ஆட்சியில கூட தமிழ்நாடு சென்னை பின்தங்கி இல்ல. அது தமிழருடைய வரலாற்று பாரம்பரியத்துல உள்ள ஆற்றல், அதை இன்னும் முழுமையா விட்டா எவ்வளவோ வரும். அடுத்தது நீங்க சொல்றீங்க இல்லப்ப, பார்லிமெண்ட்னு இருந்ததை ஏங்க லோக்சபா ராஜ்யசபான்னு மாத்துறாங்க ஹிந்தியில, இந்தியான்னு தான் இருக்கு, அதுக்கே பாரத்னு சொல்றீங்க சார். வெள்ளக்காரன் உருவாக்குனா இந்தியா, கான்ஸ்டியூஷன்ல இந்தியா, தட் இஸ் பாரத், சர்பிய யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ங்கிறீங்க இல்லையா, மாத்துறீங்க ஹிந்தியில மாத்துறீங்க, அதெல்லாம் ஹிந்தியில மாத்தலாம். ஒரு திட்டம், தூய்மை திட்டம், ஸ்வச் பாரத்னு சொல்லணும், மாநில அரசு பணத்துல இயங்கக்கூடியது மத்திய அரசு, அவங்களுடைய மொழியில தான், ஹிந்தி மொழியில தான் திட்டத்தின் பேரையே சொல்லணும். என்னென்னவோ வைக்கிறான் இன்னைக்கு, ஒன்னொன்னும் ஹிந்தி பேரை அப்படியே சொல்லு, அப்படியே இங்கிலீஷ்ல எழுது, அப்படியே வந்து தமிழ்ல எழுதுங்கிறான், மொழிபெயர்த்து எழுதாதேங்கிறாங்க. எதுக்குங்க இந்திய திணிக்கிறீங்க? இந்த மொழி எதை வேணாலும், அதான் வளர்ச்சி அடைஞ்ச மொழி, அது ஹிந்திக்காரனுக்கு பயன்படாத அந்த இங்கிலீஷு, இங்கிலீஷ் கூட வைக்கக்கூடாதுங்கிறானே. எங்க நீராற்றல் துறை, வாட்டர் ரிசோர்சஸ் இருந்தது, அதை பின்னா சொல்றான் ஜல் சக்தி, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராமன் அப்படிங்கிறது போல ஜல் சக்தின்னு மாத்துறீங்களா? ஏன் சார் இருக்குது அவங்களுக்கு சொல்லுங்களேங்க. நான் கேட்கறேன் இந்த நண்பர் பத்திரியை உரிமையோடு கேட்கறேன், நட்போடு கேட்கறேன், சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்கல்ல, தமிழ் புறக்கணிக்கப்படுது இல்ல, என்னைக்காவது தமிழுக்கு இந்த அளவுக்கு நீங்க பேசி தமிழை நின்று, ஒரு வளமான மொழி தான் ஐயா, மரபு வழிபட்ட மொழி, இந்த தாயக மொழி தான், இதை படிக்காம இருக்காதீங்க, இதை படிங்க என்பதற்கு என்னைக்காவது நியாயம் பேசுறீங்களா, எழுதுறீங்களா, இந்த அளவுக்கு எழுதுறீங்களா? சமஸ்கிருதத்துக்கு வக்காலத்து வாங்குறீங்க, சமஸ்கிருதம் பத்தி எழுதிருக்கிறத விட தமிழ் பத்தி தான் அதிகமாக எழுதிருக்கு. தெரியல, எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கிறேன். இல்ல, நீங்க பொதுவா நான் எழுதுறது எல்லாமே நீங்க படிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனா நீங்க வந்து என்ன வந்து நீங்க தமிழுக்கு வக்காலத்து வாங்கவில்லையேன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. தமிழ்ல ஒரு புத்தக பதிப்பு நிறுவனத்தையே வச்சு எக்கச்சக்கமான புத்தகம் போட்டிருக்கேன், ஒரு சமஸ்கிருத புத்தகம் கூட போடலண்ணா. அது போட்டா வாசகர் வேணும்ல, அதாவது நம்ம ஒரே நான் கேக்குறேன் இந்த வாதங்கிறது தமிழை அழிக்கக்கூடிய கல்விக் கொள்கை வந்திருக்குது, புதிய கல்விக் கொள்கை நினைக்கல. தமிழை முன்னிறுத்த வேண்டும், தமிழ் லாங்குவேஜ் என்று கூட ஒரு சொல்லு கிடையாது இதுல, தமிழ் லாங்குவேஜ் கூட சொல்லலாம், ஒரு அந்தந்த ஸ்டேட் அபிஷியல் சொல்லலாம், நீங்க அதெல்லாம் இல்ல, மதர் டங்கு, ஹோம் லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ்னு போடுறீங்க. இந்த ஆவணம் மட்டுமல்ல, மத்திய அரசு தரப்பிலிருந்து வரக்கூடிய எந்த ஆவணத்திலும் மாநில மொழிகளுக்கு அது வந்து ஒரு செம்மொழியாக இருந்தாலும் கூட சரியான அந்தஸ்து தருவதில்லை என்பது உண்மை, அது தவறானது. அரசுக்கு வந்து சப்பக்கட்டு கட்டணுங்கிற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. ஒண்ணு, தமிழை எப்படி மேம்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு பலவேறு கருத்துக்களை நான் என்ன அளவுல நான் வந்து ஆட்சியாளர்களுக்கு கொடுத்துருக்கேன், ஆவணங்களாகவே எழுதி கொடுத்துருக்கேன். இந்திய பிரச்சார சபை அப்படின்பது எப்படி வந்து பல இடங்களுக்கும், இது வந்து காந்தி இருந்தப்ப ஆரம்பிச்சது, அரசு ஆரம்பிச்சது கிடையாது. அவர்கள் யாரெல்லாம் இந்தி கற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் கற்றுக்கொள்வதற்காக ஒரு தனி அமைப்பு, அது நிச்சயமாக அரசிடம் இருந்து நிதி பெறுகிறது, அது வேற விஷயம், கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட் கிடையாது. தமிழை பரப்புவதற்கான அமைப்பை
மத்திய அரசு ஏற்படுத்ததோ இல்லையோ தமிழக அரசு ஏற்படுத்தணும், பிற மாநிலங்கள்ல கொண்டு போய் அதற்கான அமைப்புகளை நிறுவனம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு முழு டாக்குமெண்ட் எழுதி அதை எப்படி செய்யணுங்கிறத பற்றியெல்லாம் நான் வந்து இந்த மாநில அரசுல சம்பந்தப்பட்ட அமைச்சர் அந்த ஒரு காலகட்டத்துல கொடுத்துருக்கேன். அது அவங்க செய்யறாங்களா இல்லையாங்க வேற விஷயம். ஆனால் அவர்கள் செய்யணுங்கிறது கூட இல்லை. எப்படி வந்து ஒரு தனியார் அமைப்பாக இந்தி பிரச்சார சபை உருவானதோ அதே போல தமிழர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பல்வேறு மாநிலங்களுக்கும் போய் தமிழை கற்றுக்கொள்ள வைப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். அது செய்யணும், அது நடக்கணும் அப்படிங்கறது அங்கிருந்து ஆரம்பித்து உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது இந்தியர்கள் அல்லாத பிறருக்கும் கூட தமிழை எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான அமைப்புகளை ஏற்படுத்தணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில அதை மிக எளிதாக அழகாக செய்யலாம். இவற்றையெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு அந்தர்பிரினோரில் ஒரு தொழில் முனைவு ஆக்டிவிட்டிஸ், இதெல்லாம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எந்த அளவுக்கு நான் இன்றைக்கு கிரேக்க மொழியில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயத்தை, முக்கியமாக கணிதத்தை, ஆங்கில மொழி மாற்றம் மூலமாக படிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த வயதுல போய் கிரேக்கத்தெல்லாம் கத்துக்கிட்டே என்னால் அதை பண்ண முடியாது. ஆனால் யாரோ ஒரு நல்ல மனிதர் அதை வந்து கிரேக்கத்திலிருந்து அது ஆங்கிலத்துக்கு மொழி மாற்றி இருக்கிறதுனால என்னால் ஆங்கிலம் படிக்க முடியுங்கிறதுனால என்னால் அதை படிக்க முடியும். அதே போல தமிழ் இருக்கக்கூடிய பலவற்றையும் நம்ம பிற மொழிகளுக்கு கொண்டு போனால்தான் பிறர் இதில் இவ்வளவெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க வருவாங்க. இந்த ஒரு காரணத்துக்காகவே பல மொழிகளையும் தெரிந்தவர்களை தமிழகத்தில் நாம் உருவாக்க வேண்டும். இல்ல அதான் பத்ரி சார் அவர் என்ன சொல்றாரு, பல மொழிகளை அவர்கள் கற்றுக்கொண்டால் தான் அது நடக்கும். கரெக்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், மீடியம் ஆஃப் லாங்குவேஜா நீங்க எதையுமே கொண்டு வராதீங்க, தமிழ் மட்டும் இருக்கட்டும்ங்கிறாரு அவரு. அதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் அதை வந்து அவரோட நான் மாற்று கருத்தோ சண்டைக்கு போறோனோ கிடையாது. நான் 5வது வகுப்பு வரை தமிழ் மீடியத்துல படித்தேன். 6-12 எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் ஆங்கில மீடியம் அப்பொழுதுதான் கொண்டு வந்திருந்தார்கள். என்னுடைய பெற்றோர் அதில் தான் சேர்த்தார்கள். அது பேரளவுக்கு தான் அது வந்து ஆங்கில மீடியம். எந்த ஆசிரியருக்கும் ஆங்கிலத்துல பேச தெரியாது. அவர்களால எங்களுக்கு ஆங்கிலத்திலே பாடம் நடத்த தெரியாது. இதுதான் நடந்தது. அப்ப அவர்கள் ஆங்கிலத்துல ஒரு வரியை படிப்பார்கள், அதை தமிழில் மொழி மாற்றி எங்களுக்கு சொல்லி தருவார்கள். நாங்க அதை தமிழ்ல புரிஞ்சுப்போம், ஆங்கிலத்துல அந்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணுவோம். அப்படித்தான் நாங்க வந்து 12வது வகுப்பு வரை படிப்போம். அதுக்கு பிறகு கல்லூரிக்கு போகும் பொழுது எனக்கு ஆங்கிலத்தில் பேச வராது. ரொம்ப தட்டு தடுமாறி தான் நான் மேற்கொண்டு நான் வந்து அதை கற்றுக்கொண்டேன். அதை இன்னொரு மொழியாக கற்றுக் கொடுத்ததையே இன்னும் சிறப்பாக கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஒட்டுமொத்தமாக என்னுடைய பயிற்றுவிக்கும் அந்த வழியை முழுக்கவே தமிழ்ல வைத்திருக்கலாம். அதுல எல்லாம் எனக்கு பெரிய சிக்கலே கிடையாது. பல மொழிகளையும் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பும், அந்த மொழிகளில் சிறப்பான வேலையை செய்யக்கூடிய வாய்ப்பும், அதாவது நான் வந்து ஆங்கிலத்தில் இன்றைக்கு தமிழிலிருந்து ஒன்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எழுதினால் அது ஆங்கிலத்தில் அவ்வளவு தரமானதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் ஒன்றை எடுத்துக்கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் ஆங்கிலம் படிப்பவர்களிடமும் ஹிந்தி படிப்பவர்களிடமும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதை பள்ளிக்கூடங்களில் தான் செய்ய வேண்டும். ஆனால் அது திணிப்பாக இருக்கக்கூடாது. நீங்க வெளியில கத்துக்கிட்டு எல்லாம் பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு சொல்லல. ஆனால் சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம். பல மொழிகள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை பள்ளிக்கூடத்தில் கொடுக்க வேண்டும். அது வாய்ப்புன்னு தான் சொல்றேன், எலக்டிவ். பள்ளிக்கூடம்ங்கிறது முக்கியம், ஆனா அனைத்து மாணவர்களுக்கும் அது தேவையில்லை. எந்த மாணவர் விரும்புகிறாரோ, எந்த மாணவரால் பல மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் இருக்கிறதோ அவர் போய் உட்கார்ந்து கொள்ளட்டும். மற்றவர்கள் விளையாடலாம், கணிதம் 1வது வகுப்பு படிக்கலாம், கைவேலை செய்யலாம், நூலகத்துல போய் உட்கார்ந்து படிக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். ஆனால் அனைத்து மாணவர்களும் குழுமக்கூடிய ஒரு பள்ளியில தான் இதை எளிதாக சொல்லிக் கொடுக்க முடியும். இதுக்கு நீங்க தனியா கூட காசு வாங்கிட்டு சொல்லித்தாங்க வேண்டாங்களே. ஆனால் அதற்கான இடம் என்பது இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. மணிகாசன் ஐயா அவரோட கருத்தை எப்படி பாக்குறீங்க? முக்கியமா ஒரு பள்ளிகளை தானே வந்து எல்லாருமே ஒரு குழுவா சேர்ந்து பள்ளியில தானே மாணவர்களுக்கு இதை பயிற்சிக்கவே முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்க்கு வர்றாரு. அவர் உங்கள்ட்ட இருந்து வேறுபடவும் இல்லைன்னு சொல்றாரு. அதான் நம்ம வந்து என்ன சொல்றோம், இந்த ஹிந்தியை வந்து என்னுடைய கருத்து வந்து ஹிந்தியை வந்து 3வது மொழி கொள்கை கொண்டது தப்பு. 6வதுல இருந்து கட்டாயமாக்குறது, 3 மொழி கொள்கையை கட்டாயமாக்குறது தவறு. ஆப்ஷன் விருப்பமாக இன்னொரு மொழியை கத்துக்கலாம், அது நம்ம இன்னொரு மொழியை இங்கிலீஷ் படுத்திக்கிட்டு இருக்கோம், அது தொடரலாம். அதுக்கு மேல இன்னொரு 3வது மொழி யாராவது விரும்பினா அதுக்கு அவங்க விரும்புறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்கணுமே தவிர எல்லா பள்ளியிலயும் அந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது. அது கட்டாய அதுதானே இப்ப புதிய கல்விக் கொள்கையை பத்தி தானே பேசுறோம். அடிப்படையில அது வருது இல்ல? அடுத்து அந்த மாதிரி என்னன்னா கூட இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து எதிர்த்து இப்படி ஒரு கட்டுரை எழுதணும். எழுதிருக்கேங்க, அதாவது புதிய கல்விக் கொள்கையில என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு நான் எழுதியிருக்கேன். இந்த மொழிக் கொள்கையை முக்கியமாகவே முதன்மையாகவே வச்சே எழுதியிருக்கேன்.
இந்த இதை மூணாவதுல இருந்து மூன்று மொழி வேண்டியதில்லை அப்படின்னு எழுதுறீங்களா? எட்டாவதுல இருந்து டிரான்ஸ்லேட் வேண்டியதில்லை. அதெல்லாமே எழுதியிருக்கேன் நான், உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நல்ல விஷயம், அது செய்வோம். இன்னொன்னு, இன்னும் அவரு அந்த கருத்தெல்லாம் சொல்ற மகிழ்ச்சி. இப்ப காந்தி வந்து இங்க 1919 வாக்குல தொடங்கினாரு தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபா, இந்தி பரப்புரை கழகம், இந்தி பிரச்சார சபா தொடங்கினாரு. இப்போ நாடு வந்து வெள்ளக்காரங்கையில் இருந்தது, அவங்க இந்திய பரப்ப விரும்பினாங்க, அதுக்காக அவங்க தனியா ஒன்று செஞ்சாங்க. சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்தி பிரச்சார சபா செய்யற வேலையை 100 மடங்கு மத்திய அரசு செய்யுது. 100 மடங்கு மத்திய அரசு செஞ்சுட்டு இருக்கு. அடுத்தது நாங்க என்ன, நீங்க மற்ற மாநிலங்களை தமிழை பரப்புங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுதான் அதுக்கு அரசு வேணுங்கிறேன் நான். இந்திய அரசு மாநில அரசுகளுடைய வரிப்பணத்தில் இயங்குவதுதான் இந்திய அரசு. அந்த இந்திய அரசு ஹிந்தி வாரம் கொண்டாடி இந்தியை பரப்புகிறது. இந்திக்கு தனி இந்தி பரப்புறது தனியா டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கு, பார்லிமெண்டரி குழு வச்சிருக்கு, 30 பேர் கொண்ட குழு வச்சிருக்கு. தமிழை பரப்புறதுக்கு வைங்க, அது மாதிரி நாங்க கேட்கிறோம். பத்ரி அதை கேட்கணும். சமஸ்கிருதத்தை பரப்புறதுக்கு வாரம் வச்சிருக்கு, காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து வச்சிருக்கு. யாருடைய பணத்துல செய்யறீங்க? நடுநிலை தவறி செய்யறீங்களே. அப்ப நீங்க எல்லாம் ஆளும் இனம், ஆளும் வர்க்கம், நாங்கெல்லாம் அவங்களுக்கு அடிமைப்பட்டவங்க. சமஸ்கிருத வாரம் மத்திய அரசு கொண்டாடலாமா? இந்தி வாரம் நீ கொண்டாடலாமா? சமத்துவம் என்ன சொல்றேன், அரசு செய்யுது. பத்ரி போன்றவர்கள் இதை நாங்க சொல்றோம், இந்தி வாரம் கொண்டாடினால் தமிழ் வாரம் கொண்டாடு அதே அளவுக்குன்னு நான் கேட்கறேன். கோழர் பத்ரி போன்றவர்கள் அந்த அதையும் கேளுங்க, ஜனநாயக கோரிக்கை. ஆமா கேளுங்க. ஏன்னா இப்போ வந்து அரசு இருக்கு, இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு தான் கேட்கறோம் நாங்க. தமிழ்நாடு அரசு என்னென்னது செய்யுங்கிறோம், வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கெல்லாம் பாடப்புத்தகம் அனுப்புறது, அவங்களுக்கு உதவி செய்யறது, ஆசிரியர் நியமிக்கிறது. தமிழ் குடிமக்கள் போது நேராக பார்த்து நான் சொல்லியிருக்கேன், தொடர்ந்து அரசுகிட்ட வற்புறுத்துறோம். அங்கே பள்ளிக்கூடம், தமிழ் பள்ளிக்கூடம் எல்லா மாநிலம் எல்லா நாட்டிலையும் தமிழ் பள்ளிக்கூடம் இருந்து பிள்ளை நிறைய படிக்க வைக்கிறாங்க. இப்போ தமிழ் பள்ளிக்கூடம் சனிக்கிழமை சனிக்கிழமை படிக்க வைக்கிறாங்க. அவங்களோட தொடர்பு கொண்டு இலவசமாக புத்தகம் அனுப்புறது, அவங்கள ஒழுங்குபடுத்துறது, இந்த வேலையெல்லாம் செய்யுங்க. வெளிநாடு வாழ்ற தமிழர், வெளிநாடுகளை தமிழை பாதுகாக்கிறது என்ன செய்யணும்? அரசு தனியார் நிறுவனம் பண்ணுறதுங்கிறது சரி, அரசு நமக்குன்னு ஒரு அரசு இருக்கும் பொழுது, இந்திய அரசும் ஜனநாயகப்படி எங்களுக்கும் உரியது என்று இருக்கும் பொழுது, ஏன் இந்திய அரசும் தமிழ்நாடு அரசு செய்யக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசையும் கேட்குறோம், இந்திய அரசையும் கேட்குறோம். இல்ல, ஆனா தமிழ்நாடு அரசு ரொம்ப தெளிவா சொல்றாங்களே, எங்களுக்கு இருமொழி தாங்க, மூன்றாவது மொழி வேண்டாம். தமிழ்நாடு அரசு ஸ்டாண்டர்ட் கொள்கைன்னு இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு பிழையான ஒரு கருத்துங்கிறது. அதான் சொல்றேன், மும்மொழி கொள்கை, நாலு மொழி கொள்கை, இருமொழி கொள்கை எல்லாம் தவறானது. நீங்க தாய்மொழியை கட்டாயமாக்கி விருப்பப்பட்ட எல்லா மொழியும் படிங்க, அது வேணாலும் படிங்க, அது வாய்ப்பு கொடுங்க. இதுக்கு என்ன இருமொழி கொள்கை? அதனால இப்ப ஆங்கிலம் தான் தமிழை அழிச்சுக்கிட்டு இருக்கு. பத்ரி கூட சொன்னாரு, பல மொழி கத்துக்கலாம், அதுக்கு அந்த வந்துகிட்டு இருக்கு. ஐநா சபையில் ஒரு குழு, வல்லுநர் குழு போட்ட குழு, இன்னும் 50 ஆண்டுகளில் அழியக்கூடிய மொழிகள் என்னென்னு சொல்றேன். ஆங்கிலத்தால் அழியிறது, பெரிய மொழியால் அழியிறதுன்னு பல வகையாக பிரிச்சிருக்காங்க. ஆங்கிலம் பல மொழிகளை அழித்து கொண்டிருக்கிறது, கலப்பு மொழியாக மாற்றி கொண்டிருக்கிறது. அது ஒரு ஏகாதிபத்திய மொழி. அது ஏகாதிபத்தியம் வந்து உள்நாட்டில் உள்ள தொழில்நுட்பத்தையும் பாதிக்கும், மொழி இனம் பண்பாடு எல்லாத்தையும் பாதிக்கும், எடுத்துக்கிட்டு இருக்கு ஆங்கிலம். அதனால ஆங்கிலத்தால் மொழி அழியாதுன்னு சொல்ல முடியாது. சமஸ்கிருதத்தால் அழிஞ்சதும் உண்டு, ஆங்கிலத்தால் சிதைந்ததும் உண்டு, தமிழ் சிதைந்து கொண்டிருக்கிறது. அம்மாவை அம்மான்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்களேங்க, அம்மாவை மம்மின்னு சொல்லணுங்கிறானே, அப்பாவை அப்பான்னு சொல்லக்கூடாதுங்கிறானே தமிழ்நாட்டு பிள்ளைகள், அதை ஏற்றுக்குவீங்களா நீங்கள்? அவர் அடிமை மனப்பான்மை. அது அம்பேத்கர் சொல்லுவார், இமிட்டேஷன் அது ஒரு தொற்று நோய், தொற்று நோய் இமிட்டேஷன் வந்து இன்ஃபெக்ஷன் ஆஃப் இமிட்டேஷன் பாரு. அதுபோல் எஜமான் போல ஒரு அடிமை மனப்பான்மை, எஜமான் போல பேசினா எஜமான் ஆயிடலாம் நினைக்கூட அடிமை மனப்பான்மை. அன்னை தந்த பால் ஒழுகும், குழந்தை வாய் தேன் ஒழுக, அம்மா என்று சொன்னதும் தமிழன்றோ என்று பாவேந்தர் பாடினார். ஏன்னா அம்மானு சொல்லக்கூடாதுங்கிறாங்களே, சரி நான் சரிதான் அம்மான்னு சொல்லக்கூடாது, அந்த அம்மாவுடைய விருப்பத்துக்கு விட்டுருவோமா? ஹிந்திக்காரங்க விடுவாங்க. புரியுது, மொழிக் கொள்கையில என்ன மாற்றம் தேவைன்னு நினைக்கிறீங்க? மாற்றம் என்றால் இந்த புதிய கல்விக் கொள்கையை வச்சிருக்காங்களே, மோடி வச்சிருக்காருல்ல, இதை தூக்கி குப்பை கூடையில் வீச வேண்டும், முற்றிலுமாக நீக்க வேண்டும். அதற்கு மாற்றாக கல்விக்கு புதிய கொள்கையெல்லாம் தேவை. அந்தந்த மாநில அரசும் கல்வி வல்லுநர்கள், குழந்தை உளவியல் வல்லுநர்கள், கல்வி உளவியல் வல்லுநர்கள், கல்வியாளர்கள், இவர்களை கொண்ட ஒரு குழு அமைச்சு இதென்ன என்ன சீர்திருத்தம் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம் என்று அந்தந்த மாநிலமும் மாநில அரசு உருவாக்கி செய்யணுமே தவிர மத்திய அரசு தலையிடக்கூடாது. உனக்கு என்ன இடம் இருக்குங்கிற மத்திய அரசுக்கு அப்படின்னா, நீங்க பழைய கிழக்கிந்திய கம்பெனி நடத்துனீங்க, மெக்காலய கல்வியை வச்சு நீங்க புதிய புதிய வந்து அது மாதிரி நீங்க இங்கிலீஷை வச்சுக்கிட்டு அல்லது அவன் வச்சது மாதிரி நீங்க சான்ஸ்கிரிட் இந்தியை வைத்து செய்கிறீர்கள். மாநிலங்களை பண்ணும் ஒரு முழுமையான ஒரு கூட்டாட்சியா இந்தியா இருந்தால்தான் அது நடக்க முடியும். அவர் என்ன சொல்றாரு, மோடி என்ன நேத்து என்ன பேசுறாரு, இணையதளத்தை என்ன பேசிருக்காரு, புதிய கல்வி கொள்கை என்பதுதான் புதிய இந்தியாவின் அடையாளம், நவீன இந்தியாவை உருவாக்கும் சொல்லியிருக்காரு. நவீன இந்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மொழியெல்லாம் அழிக்க போறாருன்னு அர்த்தம்? எல்லாம் ஒரே குவியல், மத்தியில் அதிகாரம் எல்லா குவியலும், மாநில முதலமைச்சர் எல்லாம் மேயராக போறாரு. இன்னும் ஆர்எஸ்எஸ் கொள்கை அது என்ன, மொழி வழி மாநிலத்தை கலைங்க,
இருநூறு ஜன்பத்துகளா பிரிங்க என்பது ஆர்எஸ்எஸ் கொள்கை. அதைத்தான் மோடி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் ரெண்டா பிரிச்சது போல தமிழ்நாட்டை மூணா நாளா பிரிக்க திட்டம் போட்டுருக்காரு. அது மாதிரி ஒற்றை அதிகாரம் இந்த இன்னைக்கு உள்ள மொழிவழி மாநில அமைப்பையே காலி செய்ய வேண்டும் என்பதுதான் மோடி மோகன் பகவத் அரசுடைய கொள்கை. அதை நோக்கி போறாரு. அதுக்கு உரிய கல்விக் கொள்கை தான் இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது. முற்றிலும் தூக்கி எறிய வேண்டும் இந்த கல்விக் கொள்கையை. இருமொழி கொள்கை எல்லாம் இந்த திமுக அதிமுக பேரெல்லாம் சரியான நிலைப்பாடு அல்ல. அது ஒரு அரைகுறையானது, ஒரு அரைகுறையானது. ஒரு ஒரு மொழி தாய்மொழி எங்களுக்கு ஆட்சி மொழி அது, கல்வி மொழி அது, விரும்புகிற மொழி கத்துக்கலாம். நம்ம வரலாற்று அடிப்படையில ஆங்கிலத்தை கத்துக்கிட்டு இருக்கோம், கத்துக்கலாம். இதோட சரி, அந்த நிலையோடு இருக்க வேண்டிய கல்விக் கொள்கை என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா உங்க இறுதி கட்ட கருத்து எடுத்துக்கிறேன். திரு பத்ரி சார், உங்களோட இறுதி கட்ட கருத்து, மொழிக் கொள்கையில் என்ன மாற்றம் தேவை, அவரோட பாயிண்ட்ஸ்க்கு சேர்த்து உங்களுடைய பதில். முதல்ல வந்து திணிப்பு கட்டாயமாக கூடாது. ஓகே, அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன்ங்கிறது வந்து லோக்கல் ஆப்ஷன். ஆப்ஷன்ங்கிறதையும் மத்திய அரசு வந்து இதெல்லாம் ஆப்ஷனாக இருக்கணும், இது இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு இன்னைக்கு சீனாவோட பிரச்சனைனா உடனே மாண்டரின் தூக்கு, இந்த மாதிரியான வந்து அது சில்லறத்தனமா தெரியுது. அந்தந்த பகுதி மக்களுக்கு, மக்களிடம் நீங்கள் அதிகாரத்தை கொடுங்கள். மக்கள் தங்களுக்கு என்ன மொழி வேணும்னு தங்களுடைய மக்கள் தான் வந்து அவரவர்களுடைய பள்ளிக்கூடத்தையே கண்ட்ரோல் பண்ணணும். அங்க வந்து என்னென்ன மொழிகள் எல்லாம் ஒரு வாய்ப்பு மொழியாக கொடுக்குறாங்கன்னா எங்களுக்கு வேணும், எங்களுக்கு இந்த மொழி கத்துக் கொடுங்க அப்படின்னா அவர் கற்றுக் கொடுக்கணும். உதாரணத்துக்கு முஸ்லிம்கள் செல்லக்கூடிய பள்ளியில அவங்க உருது கத்துக்கணும்னு விரும்புறாங்கன்னா அதை ஒரு மொழியாக கற்றுக் கொடுங்கள். ஆனால் அடிப்படை மீடியம் தமிழாகத்தான் இருக்கணும். அது கிடையாது. இன்றைக்கு ஆங்கில மீடியம் தான் அடிப்படை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை நம்ம எப்படி மாற்ற போறோம், அதை மாற்றணுமா, அந்த கேள்வி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் க்வெஸ்சன். நம்ம இன்னைக்கு போய் ஒரு 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 சட்டம் போட்டு இனிமே வந்து ஆங்கில மீடியமே இருக்கக்கூடாது என்றால் மக்கள் அதை ஏத்துப்பாங்களா அப்படிங்கறதுலயே சந்தேகம் இருக்கு. ஆனா தாய்மொழியிலேயே கட்டாயமாக கல்வியெல்லாம் கற்றுக்கொள்ளலாம்ங்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது பண்ண முடியும். நான் அந்த மாதிரி படிச்சுட்டு வந்தோம்னா அதெல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் பல மொழிகளையும் கற்றுக்கொள்வது யாரால் கற்றுக்கொள்ள முடியுமோ, யாருக்கு வசதியும் வாய்ப்பும் இருக்கிறதோ அது நல்ல விஷயம். அதன் மூலமாகத்தான் பிற மொழியிலையும் பிற கலாச்சாரங்களிலும் பிற பகுதிகளிலும் என்ன நடக்கிறது என்பதையே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அது இன்னும் அதிகரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாடுகளுக்கு இடையிலும் மாநிலங்களுக்கு இடையிலுமான உறவு என்பது வலுப்படும். அதனால மொழிங்கிறது வந்து இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு செயலை செய்கிறது. என்னென்னவோ அறிஞர்கள் எல்லாம் உலகம் முழுவதிலும் பேசுவதையும் எழுதுவதையும் கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்க்கிறதே பல மொழிகள் தெரிந்தவர்கள் அந்த மொழியை மாற்றி நம்மகிட்ட கொண்டு வர்றதுனாலதான். அதை நாம் நாளைக்கு நம்ம நாட்டிலையும் வந்து மிகச்சிறப்பான அறிஞர்கள் வரப்போறாங்க, அவர்கள் தமிழ்லதான் எழுத போறாங்கன்னா அதை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்காவது நாம் பல மொழிகளை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதனால வந்து மொழிகள் கற்றுக்கொள்வது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். நிச்சயமா சார், உங்களுடைய உங்களுடைய தாய்மொழியை அழித்து விட்டு இருக்கக்கூடாது. அதை நான் வந்து அதுல கட்டாயமா அதுல பாட்டு கருத்தே இருக்க முடியும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஐயா குறுக்கிட்டீங்க, சொல்லுங்க சொல்லுங்க. ஒரே ஒரு கருத்து ஒண்ணு இல்ல, பத்ரி சொல்றது போல வெளிநாட்டு அனுபவங்கள் அறிவுகள் எல்லாம் வரணும், அதுக்கு மொழியாக்கம் செய்யணும், அதுக்கு மொழி கத்துக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு சில பேர் தான் அதை செய்ய முடியும். எல்லாருக்கும், அதாவது எல்லாருக்கும் அந்த அந்த திறமை வளர்வதற்கு எல்லாருக்கும் அந்த மொழியை பல மொழி கத்துக்கிற வேண்டியது இல்லை. வாய்ப்பை கொடுங்க, மற்ற மொழி கற்கறதுக்கு வாய்ப்பை கொடுங்க. நானும் சொல்றேன். அதான், அதுக்கு வந்து எங்கெங்க யாராருக்கு தேவை அவங்க சில பேர் தான் அந்த பணியை செய்வாங்க. பிற மொழி பண்பாட்டை கொண்டு வர்றது, பிற மொழி அறிவை கொண்டு வர்றதெல்லாம் சில வல்லுநர்கள், சில பேர் தான் அதுக்கு ஆர்வம் இருக்கும், ஆற்றல் இருக்கும், செய்வாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் நம்ம, கட்டாயம். அதை மூடக்கூடாது. ஆனால் ஆள்ல செருப்பு போட்டுக்கிறதுக்கு பதிலாக காடு முழுக செருப்பு போட்டு விட முடியாது. காட்டுக்கே செருப்பு போட்டு விட்டுறோம்ப்பா, முள்ளு குத்தாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் போட முடியாது. அவங்க தாய்மொழி கற்கட்டும். நம்ம அந்த ஆர்வம் உள்ளவர்கள் வேறு மொழி கற்பதற்கு வாய்ப்பு இருக்க வேண்டும். நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி வந்து ஆங்கிலம். இன்னொருமே நம்ம கத்துக்கலாங்க. பிற மொழி கத்துக்கணும்னா அதுக்கு சில இடங்கள்ல சில மற்ற மொழி எது விரும்பினாலும் கத்துக்கலாம். அது போலதான் கல்விக் கொள்கை இருக்க வேண்டும். நிச்சயமா, ஒரு ஒரு நீண்ட நெடிய ஒரு மணி நேர விவாதத்துல வந்து திணிப்பு இருக்கக்கூடாது, யார் மீதும் எதையும் திணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கொள்கையினையும், தாய்மொழிக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீதியிலும் இருவரும் தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஆழமாகவும் தெளிவாகவும் மொழி சார்ந்து பதிவு பண்ணிருக்கிறீங்க. இந்த இணையத்தின் வாயிலாக எங்களோடு வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்ததற்கு இரண்டு விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு மோதி விளையாடு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு விருந்தினரோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.